இப்படி ஒரு பிரிவு ஏற்படுத்துவதே பிதாத், புதிதாக மார்க்கத்தில் நுழைக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா இவர்களுக்கு எங்கும் ஆதாரம் காட்ட முடியாது. இப்படி இவர்கள் பெயர் வைத்திருப்பதற்கு ஆதாரம் காட்ட முடியாது. எனவே இவர்கள் அல்லாஹ் வைத்த அந்த அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த கூட்டத்தில் இல்லை, இவர்கள் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட பிரிவுகளில் இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம். என்பதற்கு அடுக்கடுக்காக ஹதீஸுகளை ஆயத்துகளை அவர்கள் எடுத்து வைத்து வாதிடுவார்கள் என்று நாம் எதிர்பார்ப்போம். அதுல ஒரு ஆதாரத்தையும் அவங்க சொல்லவே இல்லை. என்ன சொல்றாங்க, எங்க ஜமாத்துல வந்து சேரல, இதுதான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர இந்த ஆயத்து பிரகாரம் இன்ன செயலை செய்தவன் காஃபிர் என்று வருது, அது உங்ககிட்ட இருக்குது என்று சொல்லணும். இந்த ஹதீஸ் பிரகாரம் இன்ன செயலை செய்யாதவன் காஃபிர் என்று இருக்குது, அதை நீ சொல்லணும், அப்படி சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? எங்கள்கிட்ட பையத்து செய்யல, அதனால காஃபிர் ஆதாரம்னா இது இது என்ன? அதுக்கு வாதமே தேவையில்லையே. அதைத்தானே ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, சொல்லிக்கிட்டு இருந்ததே ஒரு நாள் அதுதான், அதான் ஏன்னு கேட்கணும். புரியுதா? அதனால அவங்க ஆதாரத்தை ஒவ்வொரு ஹதீஸா எடுத்து வைக்கணும். இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொன்னார்கள், அந்த சொல்ல இருந்து இந்த விஷயம் குப்ரி என்று தெரிகிறது, அது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அடுக்கடுக்கா சொல்லி அவங்க நிரூபிக்கிறத விட்டுட்டு இந்த அது குப்ரி மூடலா சொல்லக்கூடாது. ஒன்னும் ஒரு செயல் குப்ரி என்பதற்குரிய சான்றை காட்டணும், ரெண்டாவது அது என்கிட்ட இருக்குதுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ரெண்டு விஷயம் என்ன, ஜெயினுல்லாபதி சம்மந்தப்படுறேன், எது குப்ரு எது குப்ரு இல்லைங்கிறதல்ல எங்க டாபிக், ஜெயினுல்லாபதியின்ட்ட குப்ரு இருக்குதா இல்லையாங்கிறது டாபிக். அப்ப என்ன செய்யணும் அவங்க? இதோ ஒரு ஹதீஸ் ஒவ்வொன்னா எடுத்து வைக்கிட்டுமே, இதோ இருக்கிறது ஹதீஸ், இந்த ஹதீஸ்ல இங்கோட வந்து குப்ரு இந்த செயல் குப்ரு என்று வருகிறது, ப்ரூவ் பண்ணிடணும். பண்ணின பிறகு உங்ககிட்ட அது இருக்குது, இதான் குப்ரை நிரூபிக்கிறது, ஜெயினுல்லாபதியின காது நிரூபிக்கிறது கூடிய அளவுகோல் அதுதான். அதனால அவங்க ஒரு ஆதாரமும் எடுத்து வைக்கிற என்ன ஆதாரமும் எடுத்து வைக்க கிடையாது இந்த டாபிக்ல. ஆனாலும் கூட இந்த லாத்தசாலு இந்த இது சம்பந்தமா ஒரு விளக்கம் சொன்னாங்க இல்லையா, இல்லையா? அதாவது மாதத்தினுடைய மைய கருத்தை விட்டு விலகி வெறும் வார்த்தை ஜாலங்களால எதையும் சாதிக்க முடியாது. மைய கருத்து என்ன தெரியுமா? நான் சொன்னதுலயே அப்படி சங்கிலி தொடரா பின்னி பிணைஞ்சுக்கிட்டு 14 நூற்றாண்டா ஜமாத்தா இருக்கணும்னு நான் சொல்லல, நான் சொன்னதுலயே அழகா விட்டு விட்டு தான் சொன்னேன். இப்போ ஒரு முஸ்லீம் ஜமாத் இருந்தா சென்ற நூற்றாண்டுல ஒரு முஸ்லீம் ஜமாத் இருக்கணும், அதுக்கு முந்தின நூற்றாண்டுல முஸ்லீம் ஜமாத் இருக்கணும் என்று என்னுடைய உரையில் நானே தெளிவா தான் சொன்னேன். ஒரு சங்கிலி தொடர் பின்னாம பிசகாம அப்படியே வந்து கொண்டே இருக்கணுங்கிற அர்த்தத்தை நான் அதுக்கு கொடுக்கவும் இல்லை, அதை நான் சொல்லவும் இல்லை. மைய கருத்து என்ன தெரியுமா? சென்ற நூற்றாண்டுலையாவது அதுக்கு முந்தின நூற்றாண்டுலையாவது அதுக்கு முந்தின நூற்றாண்டுலையாவது தக்க சான்றுகளோட இப்படி ஒண்ணு இல்லைன்னு சொன்னா தொடருக்கு ஒண்ணே ஒண்ணுதான் தொடரா நான் கேட்கிறேன். தொடருன்னு சொன்னா ஒரு அஞ்சாராச்சு இருக்கணும்ல, 14 நூற்றாண்டுக்கு 14 முஸ்லிம் ஜமாத் இல்லாம போயிட்டு போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து 14 நூற்றாண்ட ஒண்ணுமே கிடையாதுங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க இருந்ததுன்னு ஒன்னு ரெண்டு கொண்டாந்து தொடர் படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு இப்பதான் வந்திருக்கு உலகத்தை எல்லாம் காப்பீடாக்க கூடியது. தொடர்பு என்பதே அங்க இல்லைங்கிறது வாதமா, அது சங்கிலி தொடர், இதெல்லாம் சும்மா இந்த வார்த்தை ஜாலங்களால் நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. நானும் தொடருங்கிறதுக்கு உன்னோட ஒன்னு ஒட்டிக்கிட்டு பின்னி பிணைஞ்சி அப்படின்னு கொச்சினே இல்லையங்க. எங்க அப்பா முஸ்லிம் ஜமாத்தா இருக்கும், நானும் முஸ்லிம் ஜமாத் பேர்ல வந்துருவேன், புதுசு உண்டாக்குறது பேச்சே கிடையாது, அது விளங்கித்தான் நானும் சொல்றேன். அதனால தொடருக்கு வந்து இந்த மாதிரியான விளக்கங்களுக்கு தேவையில்லை. அந்த ஹதீஸை நீங்க ஆதாரமா எடுத்து வச்சீங்கன்னா ஒரு ரசூல் சல்லாசத்துக்கும் 14 நூற்றாண்டு வரைக்கும் ஒரு 2-3 காட்டுங்க தொடருக்கு. இதான் அர்த்தம். இந்த ஒரு 200 ஒண்ணு வந்துச்சு, 450 ஒண்ணு வந்துச்சு, ஒரு 700 ஒண்ணு வந்துச்சு, இப்ப 1400 ஒண்ணு வந்திருக்குன்றா தான் ஒரு கூட்டமாச்சு இருந்திருக்கு, ஒரு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். எந்த தொடர்பும் இல்லாம புதுசா வந்தது தானே கொஸ்டின். அதுக்குதானே நான் அந்த கேள்வியை கிளப்புனேன், தசாலு தொடருக்கு வந்து விடாம ஒட்டிக்கிட்டு இருக்கிறதா, கொஞ்சம் விட்டு விட்டு வர்றதா, இதான் சர்ச்சை பாயிண்ட், இது இல்லை பாயிண்ட். அடுத்தது முஸ்லீமுக்கு ஒரு வழக்கம் சொன்னாங்க, ஆடு மாடு அதெல்லாம் தனித்தனி இருந்துருக்குது, அதெல்லாம் எனக்கு விளங்கித்த நானே சொன்னேன். அதெல்லாம் அந்த அர்த்தம் முஸ்லீம் என்பதற்கு வந்து பல அர்த்தம் இருக்குது என்பதை புரிந்து கொள்வதற்காக உங்களுடைய கவனத்தில் இதை வைக்கிறேன். ஆடு மாடோட மனுஷன் சேர முடியுமான்னு நான் கேட்டால் சேர முடியாதுங்கிற அர்த்தத்தான் கேட்கிறேன். இஸ்திஃபாமியும் தேரிம்பாங்க, நானே முடியாதுன்னு சொல்றேன். முடியாதுன்னு சொன்னாலும் அசலமே முஸ்லீம்னு வந்த உடனே ஒரு குறுகிய வட்டத்துக்கு போயிடாதீங்க, அந்த பாயிண்டை எடுத்து வைக்கும் போது அது உதவுங்கிறதுக்கு தான் நான் கேள்வி கேட்டேன்னு தவிர மனுஷன் போய் ஆடு மாட்டில் சேரலான்னு சொல்ற அர்த்தத்தில் கேட்கல, அப்படி கேட்டிருக்க மாட்டேனே, முடியுமான்னு தான் நானே கேட்டேன், அதுலேயும் பாயிண்ட் இல்லை. அடுத்து எல்லாத்தையும் சொன்னாங்க, ஒரு முக்கிய விஷயத்துக்கு சொல்லலை.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்து முக்கியமான பாயிண்ட் அதுதான் நான் கேட்டது இல்லையே. சொல்றதா இருந்தா முக்கியமான பாயிண்ட் என்ன, சஹாபாக்கள் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அசரத் அன்னக்க ரசூல்லான்னு சொன்னாங்களே, உங்ககிட்டயும் வந்து அன்னக்க ரசூல்லான்னு சொல்லணுமா, அல்ல உங்கள்கிட்ட வேற மாதிரி சொல்லணும்னா வேற ஆதாரம் தனியா காட்டுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்குனாங்களோ அதே மாதிரி தான் உருவாக்கணும்னு சொல்லி அதை ஆதாரம் காட்டினா, அதே மாதிரி உங்கள்கிட்டயும் வந்து அசரத் அன்னக்க ரசூல்லா சொல்லணும்னு சொல்லி கொடுங்க, தெளிவா மக்கள் உடனே விளங்கிக்குவாங்க. அப்படி இல்லைன்னா வேற ஆதாரம் காட்டுங்கன்னு போயிட்டான ஒண்ணு நான் தான் சொன்னேன். அதுக்குதான் முக்கியமா அவங்க பதில் சொல்லணும். அதை விட்டுவிட்டு லாப்டாப் இருந்தா என்ன, மரம் தான் என்ன, ஆடு மாடு தான் என்னங்கிற ருட்டுக்கு போயிருக்குது. அதனால இது பிரச்சனை என்னன்றா, ஒரு ஆதாரம் எடுத்து வைக்கல. இதுக்கு நான் என்னைய காப்பின்னு சொல்வதற்கு உரிய ஒரு சான்றும் இன்னும் எடுத்து வைக்கப்படல. அவங்க செய்யறாங்க என்ன செய்யணும், தெளிவா எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி பயான்ல வேண்டியது இல்ல. ஒரு ஆயத்தை எடுத்து வைங்க, ஒரு ஹதீஸ் எடுத்து வைங்க, இது இந்த அர்த்தத்தை தருது என்று அடிச்சு சொல்லுங்க. தருதா இல்ல ரெண்டாவது குறைச்சி இருக்கும், அது உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லணும். ரெண்டு டாபிக் அங்க இருக்குது, ஒன்னும் அந்த அதை செயல் கூப்பிடா, ரெண்டாவது என்கிட்ட இருக்குதான். அந்த ரூட்ல அவங்க சொன்னா தான் அது முறையா இருக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு நாங்க அந்த இந்த ஒப்பந்தம் செய்யும் போது நான் சொன்னேன், இந்த 10 நிமிஷத்துல ஒரு கொள்கைய வந்து விளக்க முடியாது. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் செய்தியெல்லாம் பல கேள்விகளை கேட்கிறாரு, இந்த பல கேள்விகளுக்கு 10 நிமிஷத்துல பதில் சொல்லலாமா? அதுக்குதான் நான் சொன்னேன், அரை மணி நேரம் ஏற்பாடு, ஒரு ஆளுக்கு 30 நிமிஷம். அப்ப இந்த 30 நிமிஷத்துல நல்ல தெளிவான விளக்கங்களை சொல்லலாம். இப்ப நாங்க ரெண்டு பேரும் விவாதிக்கிறது மட்டுமல்ல, இந்த பல மக்களுக்கு இது விளங்கணும். ஆனா பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறான் அப்படின்னு நான் அவங்கள சொன்னாங்க, இது ஒத்துக்கொள்ள இல்லை. அதனால நான் திரும்ப கேட்கறது, இந்த ஒப்பந்தத்தை மாற்றி நீங்க 30 நிமிடமாக ஆக்கணும், இதுக்கு விருப்பமா இல்லையா? சரி, இப்போ எங்களுடைய அதாவது இந்த முஸ்லீம்களின் விவாதம் வாதம் என்னவென்றால், பி ஜெயினுலாப்தீன் ஜக்கி இயக்கத்தை சேர்ந்தவர், முஸ்லீம் இல்லை. அப்ப முஸ்லீம் இல்லைன்னா என்ன வரும், காபிர். இந்த காபிரும் முஷ்ரிக்கும் ஒன்னு, குல்லு காபிரின் முஷ்ரிக், ஒவ்வொரு காபிரும் முஷ்ரிக் தான், ஒவ்வொரு முஷ்ரிக்கும் காபிர் தான். நபதி கபர் அல்லதீன காலு இன்னல்லாஹுவல் மசீஹ், இந்த கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் என்று சொன்னார்கள், அவர்கள் முஷ்ரிக்கின்றது, இவர்களை அல்லாஹ் காபிர்கள் என்றே சொல்லுகிறான். லக்கத்து கஃபர் அல்லது என பார். இப்போது டி ஜெயினுல் ஆப்தீன் அவர்கள் முஸ்லீம் இல்லை என்று கூறுகிறோம், அப்படி என்றால் அவர் காபிர் முஷ்ரிக். இதற்கு என்ன ஆதாரம், என்னுடைய முன்னுரையில் உங்களுக்கு தெளிவாக வைத்தேன், இஸ்லாம் என்பது ஒரு கொள்கை, அந்த ஒரு கொள்கையை சொல்லுகின்றவர்கள் ஒரு கூட்டமாக இருப்பார்கள், அந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவர் தான், ஒரு தலைவர். இந்த ஒரு தலைமைத்துவத்தில் இந்த ஒரு தலைமைத்துவத்தின் அழைப்பு என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று மக்களை அழைப்பது பிரிந்து விடக்கூடாது. இதற்கு ஆதாரம் 42:13, கபுரானல் முஷ்ரிக்கீன மா ததுவும் இறை, நபியே நீங்கள் எந்த ஒன்றின் பால் இவர்களை அழைக்கின்றீர்களோ, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்ட வாருங்கள் என்று அழைக்கும் போது இது முஷ்ரிக்கங்களுக்கு பாரமாக இருக்கும், அவர்கள் வரமாட்டார்கள். எனவே இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மதீனாவில் கொண்டு வந்த கொள்கை என்னவென்றால், அவர்கள் ஒரு கூட்டமாக இருந்தார்கள், ஒரே ஒரு தலைவர், அந்த கூட்டத்தில் சேர்பவர்கள் முஸ்லீம்கள், அதில் சேராதவர்கள் காபிர்கள். எனவே இந்த அடிப்படையில் இன்றைக்கு முஸ்லீம்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது, நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அழைப்பு என்னவென்றால், வாருங்கள் இமாமத்துத்தீன், அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவோம், தெரியக்கூடாது என்று. இந்த கூட்டத்தில் இதுவரைக்கும் நீ ஜெயலாத்தீன் அவர்கள் வந்து சேரவில்லை. இதற்கு தெளிவான ஆதாரம் அல்லாஹ் கூறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு 5 விடயங்கள் ஏவுகிறேன், அத்தம் அல் ஜமா, முதலில் அந்த ஜமாத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த ஜமாத்து நல்லாக கொண்டு வந்தது, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், ஒரு கூட்டமாக இருங்கள், இந்த ஜமாத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அல் ஜமாத் இங்கு அலிஃப்லா வந்திருக்கிறது, இவர்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். ஒரு கூட்டம், அந்த ஒரு கூட்டம் எது, முஸ்லீம் கூட்டம், 73 பிரிவு, 72 நரன், ஒரு கூட்டம் தொடக்கம், அந்த அல் ஜமாத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அத்தம் அந்த ஜமாத்தின் அமீர் சொல்வதை காது கொடுத்து காடுங்கள். ஒத்தா அந்த அமீருக்கு கட்டுப்படுங்கள். ஒல் ஹிஜரா அந்த நாட்டில் இஸ்லாமிய ஒரு ஆட்சி இல்லாத நேரத்தில் நீங்கள் இருக்கும் போது ஒரு இஸ்லாமிய ஆட்சி வந்தால் ஹிஜரத்தை செய்து விடுங்கள். ஒல் ஜிஹாத் அதற்கு பிறகு அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் முயற்சி செய்த சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் ஹரஜ ஃபின்னஹு மன் ஹரஜ மினல் ஜமாஅத் ஃபீ தஷ்பரின், அந்த அல் ஜமாஅத்தில் இருந்து ஒருவன் ஒரு ஜான் வழியாறினால்
அவன் கழுத்திலிருந்து இஸ்லாத்தை கலைந்து விட்டான் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் கொண்டு வந்தது ஒரு கூட்டம், ஒரு தலைவர், ஒரு கொள்கை, கருத்து வேற்றுமையில இந்த வகை மட்டும்தான் பின்பற்றுவர். இப்படி பின்பற்றுகின்ற இந்த கூட்டத்தை விட்டுவிட்டு ஒருவர் வெளியில் இருந்து கொண்டு தானும் ஒரு முஸ்லீம் என்று எவராவது குரல் கொடுத்தால் ஒவ்வொன்றின் ஜுதா ஜஹன்னம், அவன் நரகத்தின் விறகு கட்டை. வயின் செல்லாத சாம, அவன் தொழுதாலும் சரி, அவன் நோம்பு கொடுத்தாலும் சரி, சாம அன்னவ முஸ்லீம், அவன் தன்னை முஸ்லீம் என்று சொன்னாலும் சரி, நரகமே என்றார். எனவே அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் என்று நாங்கள் முஸ்லீம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வாருங்கள், தீனை நிலைநாட்டுவோம், பிரியக்கூடாது, வகையை பின்பற்றுவோம். இவர் சொல்லுகிறார், இந்த ஜமாத்தில் இல்லாமல் இருந்து கொண்டு தான் முஸ்லீமன், அல்லாஹ் கூறுகிறான் கபுரான முஸ்லிக்கீன், இவர்கள் முஸ்லிக்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இவர் இந்த ஜமாத்தில் இல்லை, இந்த ஜமாத்தின் கொள்கை ஏற்றி இவர் பையத்தை செய்யவில்லை. மண் மாத்தவரை சபை உனக்கு நீ பையத்தின் மாத்த மீட்டத்தின் ஜாகிரியா, இந்த கொள்கையை எவன் ஏற்று பையத்தை செய்யவில்லை அவன் அவருடைய மரணம் ஜாகிரியத்தின் மரணம். ஆனால் இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அவர் கேட்பார் நீ ஜெயிலாத்தீர் அவர்கள், அந்த ஜமாத்து நாங்கள் தான் என்று கேட்பார். அந்த ஜமாத்து நாங்கள் தான், அந்த ஜமாத்தில் முஸ்லிமீன் ஜெட், இந்தியாவில் ஜாக் என்று சொல்வார், இலங்கையில் ஜெட், இந்த ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற இந்த கூட்டம் தான் ஜமாத்தில் முஸ்லிமீன். அவர் சொன்னார் சற்று முன்பு, இந்த ஜமாத்தில் இருந்து நீங்கள் பிரிந்து போய் இருந்து கொண்டு நீங்கள் முஸ்லீம் கூட்டம் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். நான் இவரை பார்த்து கேட்கிறேன், இந்த ஜமாத்தில் முஸ்லிமீன் நீங்களா? நீங்கள் தான் அந்த நபிமார்கள் கொண்டு வந்த ஜமாத் என்று சொல்லுகிறீர்களா என்றால் நாங்கள் கேட்கிறோம். அப்படி என்றால் உங்களுடைய கொள்கை ஏற்றாத இந்த தபலி, உங்களுடைய ஜமாத்தில் சேராத ஜமாத்தை இஸ்லாம், உங்களுடைய ஜமாத்தில் எங்களுடைய இந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்த அகதிசங்கத்துவ ஜமாத், உங்களுடைய இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளாத எஹ்வானுல் முஸ்லிமீன் போன்ற இந்த மொழி பிரிவுகளும் முஸ்லிக்கீர்கள் என்று சொல்லுகிறீர்களா? முஸ்லிக்கீங்களா? இந்த குர்ஆன் படைக்கு கபுரான முஸ்லிக்கீன மா ததுவும் இதை எந்த ஒன்றின்பால் நீங்கள் அழைக்கின்றீர்களோ அது முஸ்லிக்கீர்களுக்கு பாரமாக இருக்கும். எனவே இந்த ஜமாத்தில் இல்லாமல் நீங்கள் இருந்து கொண்டு நாங்கள் தான் அந்த ஜமாத் என்றால் உங்களிடத்தில் கேட்கிறோம், இந்த கொள்கையை உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முஸ்லீம் என்று சொல்லுகிறீர்களா? இல்லை. எனவே நீங்கள் இப்போது யார், அடுத்த வரைக்கும் வாருங்கள், ஒமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் தீர்ப்பு வழங்குகிறான், இந்த ஒரு கொள்கையின்பால் அழைக்கின்ற கூட்டத்தில் சேராமல் இருப்பவர்கள் முஸ்லீம்கள், கபூரான முஸ்லீம்கள், இந்த இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. ஆனால் நீங்கள் அந்த ஜமாத்தில் முஸ்லிமே நாங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய அந்த ஜமாத்தை எதிர்ப்பவர்கள், உங்களுடைய பள்ளிகளுக்கு நெருப்பு வைப்பவர்கள், உங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பார்த்து நீங்கள் முஸ்லீம்கள் என்று தீர்ப்பு வழங்குகிறீர்கள். குராபி முஸ்லீம், மூட முஸ்லீம் என்று சொல்லுகின்றீர்கள். தப்லீக் ஜமாத்தை எடுத்தால் இவர்கள் குராபி முஸ்லீம், மூட முஸ்லீம்கள், இஸ்லாத்தின் அப்படியே முஸ்லீம் காது இருந்துதான். எனவே இப்போது நீங்கள் குர்ஆனை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லை. ஸ்ரீ ஜெயிலாத்தின் அவர்கள் இந்த முஸ்லீம் ஜமாத்தில், இந்த ஒரு கொள்கையின்பால் அழைக்கின்ற ஜமாத்தில் சேராமல் இருக்கின்ற காரணத்தில் அவர் முஸ்லீக்காக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர்தான் அந்த ஜமாத் என்று சொன்னால் அந்த ஜமாத்தில் சேராமல் இருக்கின்ற மற்ற 72 பிரிவுகளும் முஸ்லீக்கள் என்று நீங்கள் தீர்ப்பு வழங்கவில்லை என்றால் நீங்கள் காது. ஏன் அல்லாஹ் கூறுவான், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு எவன் தீர்ப்பு வழங்கவில்லையோ, தொழுகை விட்டவன் காபிர், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அல்லாஹ் அல்லாதவனை அழைப்பவன் முஷ்ரிக், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பணியிடுபவன் முஷ்ரிக், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. இப்படி இந்த தீர்ப்புகளை வழங்காமல் எந்த ஒருவன் குர்ஆன் ஹதீஸை தவிர உள்ள ஒன்றை பின்பற்றுகின்றவன் முஷ்ரிக் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த தீர்ப்பை நீங்கள் வழங்காவிட்டால் நீங்கள் காது. ஏன், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாஇகஹுமுல்காஃபிரூன், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு எவர் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் காபிர்கள். எனவே பி ஜெயிலாத்தின் அவருடைய அவரை வச்சு நாங்கள் கேட்பது, இந்த இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இது இந்த கொள்கை என்பால் இருக்கிற நபி அவர்கள் கொண்டு வந்த இந்த கொள்கை, இகாமத்து தீன் பிரியக்கூடாது, வகையை பின்பற்றுகிறோம், இந்த கூட்டத்தில் நீங்கள் சேராவிட்டால் முஸ்லீக். இப்போது நீங்கள் சொல்லுவீர்கள், அந்த முஸ்லீம் ஜமாத்து நான் உங்களை பார்த்து கேட்கின்றேன், அப்படி என்றால் நீங்கள் தான் அந்த ஜமாத் என்று சொன்னால் உங்களை தவிர உள்ள மற்ற 72 பிரிவுகளும் நரகம் என்று சொல்லுகிறீர்களா? என்னுடைய உம்மத்து 73 ஆக தெரியும், அதில் ஒன்று சுவர்க்கம், 72 நரகம், அந்த ஒன்று அல் ஜமாத், அதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். பிரிவு வருகின்ற காலத்தில் தல்கம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லீம் கூட்டத்தை பிடியுங்கள், பாத்தத்தில் தில்கல் பிறக்கக்குள்ளா, முழு இயக்கத்தை விட்டு ஒதுங்கி என்றார். நான் இவரை பார்த்து கேட்கிறேன், அந்த ஒரு கூட்டம் நீங்களா? இந்த ஜெட்டு தான் அந்த ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்லுகின்ற அல் ஜமாத் என்று சொன்னால் மற்ற 72 பிரிவுகளும் நரகம் என்று சொல்லுகிறீர்களா?
இல்லை, உங்களிடத்தில் அந்த தீர்ப்பு இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய ஆயத்தின்படி குர்ஆனை கொண்டு தீர்ப்பு வழங்காதவர்கள் காஃபிர். இப்போது எங்களுடைய வாதம் இதுதான், தெளிவான ஆதாரம். இப்போதுதான் அவர்கள் நேரடியாகவே விஷயத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன விஷயத்தை அனுபவத்திற்கு முன்னால் அவர்கள் கேட்டுக்கொண்ட ஒரு பிரச்சனை, 10 நிமிடம் போதாது. அவர் நிறைய கேள்விகள் கேட்கிறார், 10 நிமிடத்தில் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது, அதனால அதை நீட்டித்துக் கொள்வோமா கேட்டாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், 10 நிமிடம் என்பது அவர்களுக்கு மாத்திரம் இல்லை, அவங்க நிறைய கேள்வி கேட்டா அப்ப எனக்கும் பதில் சொல்றதுக்கு 10 நிமிடம் தான். 10 நிமிடம் என்பது ரெண்டு தரப்புக்குமே சமமான சாதகத்தையோ பாதகத்தையோ தான் ஏற்படுத்துமே தவிர ஒரு தரப்பான பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே போல 30 நிமிடம்னு ஒதுக்குறோம் வைங்க, அப்ப 30 நிமிடத்துல நான் 3 மடங்கு கேள்வி கேட்பேன்ல, அப்ப அப்பவும் நேரம் அதிகமா வேணும். 10 நிமிடத்து கேள்விக்கு 30 நிமிடம் வேணும்னு சொன்னா 30 நிமிடத்து கேள்விக்கு 1.5 மணி நேரம் வேணும்னு வரும். அதனால நம்ம எதை ஒப்பந்தமா எடுத்துக்கொண்டோமோ அது போதும், இன்ஷால்லாஹ் போதும். நம்ம அதற்கு உள்ளேயும் சுருக்கமான முறையில நம்ம சொல்லுவதுதான். ஒப்பந்தத்தை பத்தி நம்ம மறுபடியும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை. ஒப்பந்தத்தினுடைய விதிகளை நாம ஏற்றுக்கொண்ட பிரகாரம் எவ்வளவு நேரம் ஒதுக்குனாலும் அதுல விவகாரம் வரும், விட்டுருவோம். அடுத்தபடியாக அவர்கள் ரெண்டே காரணங்களை சொல்லி நம்மள என்னையே காத்திருந்தாங்க. ரெண்டு காரணம் சில ஆதாரங்கள். ஒன்னாவது காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு ஜமாஅத்துல பையத்து செய்யணும், பையத்து செய்யலன்னு சொன்னா அவங்க வந்து காஃபிர்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்குது, அதனாலையும் காஃபிர். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, எத்தனையோ காஃபிர்கள் இருக்கக்கூடியவங்களை நீங்க குராபி முஸ்லீம் பிரிக்கிறீங்க, காஃபிர்களை காஃபிர்களாக நீங்கள் வந்து சொல்லலை, ஏற்றுக்கொள்ளல, அதனால அல்லாஹ் இறக்கி அருளிய பிரகாரம் தீர்ப்பு வழங்காததுனால காஃபிர். அவங்க சொன்ன அந்த ஆதாரம் வந்து ரெண்டு தான், ரெண்டு வாதம் ஆதாரங்கள் சில நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்னாவது வாதம், நாம பையத்து செய்யல, ஒரு முஸ்லீம் ஜமாத்துன்னு எங்க நாங்க ஒரு ஜமாத்து இருக்கிறோம், எங்க கிட்ட பையத்து செய்யல. பையத்து செய்வது இஸ்லாத்தினுடைய அளவுகோலா ரசூலுல்லாஹி சொல்லி இருக்கிறாங்க, அதை நீங்க மீறி இருக்கிறீங்க, அதனால குஃப்ரு. ஏனைய ஜமாத்துகளை நீங்க காஃபிர்னு ஆக்கல, அதனால நீங்க காஃபிர். இதான பாயிண்ட். இந்த ரெண்டு கருத்தையும் ஒரே நேரத்தில் எடுக்காம ஒன்னு ஒன்னா எடுப்போம். முதலாவது என்ன, பையத்து செய்யல ஒரு ஜமாத்துங்கிற கூட்டமைப்பில், அந்த ஜமாத்து அதாவது முஸ்லீம் ஜமாத் என்ற பெயர்ல உள்ள அந்த ஜமாத்துல வந்து இணையல, அதனால காஃபிர்னு சொல்லி அதற்கு சில ஹதீஸுகளை எடுத்து வச்சாங்க. ஒவ்வொரு ஹதீஸா தான் எடுக்கணும், ஆதாரங்களை ஒன்னு ஒன்னா வரிசையா பரிசீலிக்கணும். அதனால எல்லாத்துக்கும் நான் உப்ப சொல்ல மாட்டேன் பதில். அவங்க எடுத்து வச்ச ரெண்டு வாதத்தில் ஒரு வாதத்தை இப்ப எடுத்துக்கொள்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுவேன். ரெண்டு வாதம் என்ன, மற்றவங்களை காஃபிர் ஆக்காததுனால நான் காஃபிர். ஒன்னும் இன்னொரு வாதம் என்ன, நான் ஒரு இந்த ஜமாத்துல பைய செய்யாததுனால காஃபிர். இந்த ரெண்டுல மற்றவங்களை காஃபிர் ஆக்குறத ரெண்டாவது வச்சுக்கலாம், சொல்லுவோம் அதை. முதலாவது விஷயம் என்ன, பையத்து செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்திற்கு அவர்கள் சில ஆதாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதுல ஒரு ஆதாரத்தை இப்ப எடுத்துக்கிறேன். அப்ப அக்கு வேற ஆணி வேற அலசனம் இல்லையா, அதுல அவர்கள் எடுத்து வச்ச ஒரு ஆதாரம் என்ன, மம்மாத இது பல வார்த்தை மாற்றங்களோட பல நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை அவர்கள் முன் வச்சாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்,
யாருடைய கழுத்திலே பையத்து இல்லையோ, கழுத்திலேங்கிறது ஒரு இலக்கியமா சொல்லப்படுறது, அர்த்தம் வழங்க உங்களுக்கு, அவர் வந்து அந்த நிலையில இறந்து விட்டாரையானால் அவருடைய மரணம் ஜாகிலியத்தான மரணம், அறியாமை காலத்து மரணம் என்று ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் உங்கள்கிட்ட அந்த பையத்து இல்லை, அவர் சொல்லக்கூடிய வாதம் நல்லா கவனிங்க. ஒரு ஹதீஸ் அவர் எடுத்து வச்சிருக்காரு, பல ஹதீஸ், அதுல ஒரு ஹதீஸை தான் நான் இப்ப எடுத்துக்கிறேன். இன்னொரு ஹதீஸ்ரா, இந்த விஷயங்களை நான் இப்ப எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்வேன், ஒன்னு ஒன்னா முடிவாகணும், ஒன்னு ஒன்னா பைசல் ஆகணும். அதற்காகத்தான் இந்த ஒரு ஹதீஸை நான் முதல்ல எடுத்துக்கொண்டு இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் சில கேள்விகள். இத அதாவது யாருடைய கழுத்திலே பையத்து இல்லையோ அவன் ஜாகிலியத்தான மௌத்தை தான் அடைகிறான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதை நீங்களே நேரடியாக கேட்டீர்களா அல்லது வேறு ஏதேனும் வழிகளில் இதை அறிந்து கொண்டீர்களா? இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னீர்கள். இதை நீங்களாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டீங்களா அல்லது வேற ஏதாவது ஆட்கள் சொல்லி போய் அப்படி அறிந்து கொண்டீர்களா? வேற வேற ஆட்கள் மூலமாகத்தான் இதை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால், அந்த வேற வேற ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி பையத்து செய்திருந்தார்களா அல்லது நிராகரித்து இருந்தார்களா? யார் பையத்து செய்யாட்டி காபிர்னு நீங்க அறிவிக்கிறாங்களோ, யார் பையத்து செய்யலன்னா ஜாகிலியத்தான மௌத்தாக மௌத்தாவரான்னு சொல்றாங்களோ, அந்த செய்தியை சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அது யாருன்னு உங்க லிஸ்ட் போடணும். அந்த அறிவிப்பாளர்கள் ஒவ்வொருவருமே பியூரான முஸ்லீமாக இருந்தார்கள். அவங்க அளவுகோல் படி, எந்த அளவுகோல், பையத்து செய்யணும் இல்லையா, அவங்களெல்லாம் ஒவ்வொரு ஜமாத்துல பையத்து செய்து அந்த ஜமாத்துடைய அமீரை போய் பார்த்து அவருக்கு முன்னிலை, அது ஜமாத்து முஸ்லீமின் இருந்திருக்கணும். அப்பவும் ஒரு ஜமாத்து முஸ்லீமின் இருந்து அந்த ஜமாத்துல் முஸ்லீமின்ல பையத்து செய்து கொண்டார்கள், அப்படிப்பட்டவர்கள் வழியாக இதனை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா, இதனை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா அல்லது நீங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நேரடியாக கேட்டீர்களா? நேரடியா கேட்டோம் சொல்ல மாட்டீங்க. அப்படியானால் இதை அறிந்து கொண்ட விதம் எப்படி, இது எங்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்தணும். ஏன்னா இந்த ஹதீஸ வந்து ஒரு முஸ்லீம், உங்க சொல்லு பிரகாரம் ஒரு முஸ்லீம் சொல்லணும் அல்லது காபீர் அறிவித்தாலும் ஏற்றுக்கொள்வோம்னு ஒரு புதுவாதம் சொன்னால் அது நம்ம தனியா, அதுக்கு பதில் தனியா பார்ப்போம். இப்ப நம்ம கேட்கிற என்ன தெரியுமா, இப்ப முஸ்லீமானவர்கள் தானே அவ்வளவு பேரும் என்பதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். அவர்கள் முஸ்லீம்னு ப்ரூவ் பண்ணாத வகையில உங்க கருத்து பிரகாரம், உங்க வாதத்தின் பிரகாரம் அவர்களும் ஒரு ஜமாத்துல் முஸ்லிமீன்ல இணைந்து பையத்து செய்து அவர்களும் ஒரு முஸ்லீம் ஜமாத்தில் அங்கமாக இருந்தார்களா என்பதை முதலிலே தெளிவாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் புரூவ் செய்துட்டா, அப்ப முஸ்லீம் ஜமாத்து வழியா இது வந்ததுனால அது நபி சொன்னது உண்மைதான் நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். அங்கேயே முஸ்லீம் ஜமாத்துல சந்தேகத்துக்குரியால் இருந்தால், பையத்து செய்யாதவர்கள் இருந்தால், அப்படிப்பட்டவர்கள் செய்தார்களா செய்யலையா என்று அறியப்படாதவர்கள் இருந்தால், இதை நீங்க எடுத்து வைப்பதற்கு உங்களுக்கு அதுக்கு அருகதை கிடையாது, உங்க தரப்புக்கு கிடையாது. நாங்க அதை பையத்தை ஒரு சர்த்தாக்கல, நாங்க அதை அதிகம் எடுத்து வைக்க முடியும், நீங்க அதை எடுத்து வைக்கவே முடியாது. ஆக இதற்கு அவர்கள் பதில் சொல்லணும். அடுத்தபடியாக அந்த ஹதீஸ் சொல்றதா இருந்தா ஒரு நபி தோழர் பேர் வரும், அவர் நபி ஸல்லல்லாஹு கேட்டதாக சொல்லப்படும், அவரிடம் இருந்து இன்னொருவர் கேட்டதாக சொல்லப்படும், அவரிடம் இருந்து இன்னொருத்தர் கேட்டதாக வரும், அவரிடம் இருந்து இன்னொருத்தர் கேட்டதாக வரும், கடைசியா நூலாசிரியர் புகாரியோ முஸ்லீமோ அவர் வந்து நான் கேட்டேன் அல்லது எனக்கு அறிவித்தார் ஹத்தசனா அகுபரனா அம்பானா சமயத்து இப்படி ஏதோ ஒண்ணு வந்து அந்த நூல்ல வந்து முடிவடையும். இப்ப நம்ம கேட்கிறோம் அடுத்த கேள்வி, இதுல இந்த ஆட்கள் எல்லாம் நெசமா இருந்தாங்களா? யாரு? இப்னு உமருங்கிற ஒரு ஆளு, நாபியுங்கிற ஒரு ஆளு, யஹ்யபுன் அபி கசீர்ங்கிற ஒரு ஆளு, இவங்க எல்லாம் நெசமா இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னு எதை வச்சு முடிவு பண்ணீங்க? இதுகள்லாம் தெளிவுபடுத்தின பிறகு இந்த ஒரு ஹதீஸ் தான் பதில் சொல்லியிருக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கிறீங்க. பதிலும் சொல்லல, இந்த ஒரு ஹதீஸில் சில கவுண்டர் தான் கொடுத்துருக்கிறேன், இந்த ஹதீஸுக்கு பதில் தனியா நான் சொல்லுவேன், இந்த ஹதீஸுக்கு அது அல்ல அர்த்தம் என்பதை நான் வேறு சில சான்றுகளை வைத்து தெளிவா நான் நிரூபிப்பேன். இப்ப நான் கேட்கறது தெரியுமா, இந்த ஹதீஸை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க தங்களுடைய வாதங்களுக்கு, எவன் பையத்து செய்யலையோ அவன் காபிரு, ஹதீஸ் எடுத்து வச்சுட்டாங்க, இது ஹதீஸ் தானா, எப்படி அறிந்தீர்கள், அவர்கள் எல்லாம் பையத்து செய்தார்களா முஸ்லீமா, அப்படிப்பட்ட பாத்திரங்கள் உண்மையில வாழ்ந்தார்களா, வாழ்ந்தார்கள் என்றால் எதன் அடிப்படையில் நீங்கள் அதை விளங்கிக் கொண்டீர்கள், இதையெல்லாம் தெளிவுபடுத்தின பிறகு
அந்த ஹதீஸிலேயே மறு கவுண்டர் இருந்தால் செய்வோம், இல்லாட்டி மறு வழக்கம் செய்வோம். நிறைய அள்ளி போட்டுக்கூடாது வாதங்களை நல்லா கவனத்தை வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு நமக்கு தீர்வு வரணும்னு சொன்னா உண்மை எடுத்து வைக்கணும், அதுக்கு என்ன அர்த்தம்னு தெளிவாகி அந்த ஹதீஸ் எங்களுக்கு சாதகமா பாதகமா, அந்த ஹதீஸ் உங்களுக்கு சாதகமா பாதகமானு தெளிவாக்கிட்டு அடுத்த ஹதீஸை நீங்க எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி போனாதான் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமே தவிர வரிசையா ஒரு ஏழு எட்டு பத்து சொல்லிட்டு போனா ஒரு முடிவு வராது. இன்னொன்னு ஆராயணும், விவாதம் என்பது எல்லாவற்றையும் அலசி ஆராய்வதற்காகத்தான் இது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதனால அவர்கள் எடுத்து வைத்த ரெண்டு வாதங்களில் ஒரு வாதத்திற்கு எடுத்து வைத்த ஒரு ஹதீஸை மாத்திரம் நான் சொல்லி அதுல என்னுடைய சில சந்தேகங்களை ஆட்சேபனைகளை எழுப்பியிருக்கிறேன். அதற்கு அவர்கள் பதில் சொன்ன பிறகு அதுல மேற்கொண்டு மறுபடியும் ஆட்சேபனை இருக்குமே ஆனால் அதையும் எழுப்புவோம். அதுல ஆட்சேபனை மறுபடியும் இல்லைன்னு சொன்னா அதுக்கு நாங்க சில விளக்கங்கள் கொடுப்போம், ஹதீஸ் அடிப்படையில குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில. அப்படி போனால் தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். டைம் முடிஞ்சிருச்சா? இன்ஷா அல்லாஹ் அந்த தலையங்கத்தோட நின்று கொள்ளணும், அதுல பாஞ்சிடக்கூடாது. இப்ப பையத், இந்த பையத்துக்கு நாங்க மூணு ஆதாரங்களை காட்டணும். ஒன்னு 42-13 பையத்துன்னு சொன்னால் என்ன? இந்த இஸ்லாத்தை சொல்லுகின்ற கூட்டம் ஒரு கூட்டம் உலகத்துல இருக்கு, ஒரு ஜமாத். அந்த ஜமாத்துக்குள்ள போய் அந்த வழியை மட்டுமே நான் பின்பற்றுவேன் என்று சொல்லுகின்ற அந்த கூட்டத்துக்குள் நுழைந்து பையத்தை செய்வேன். இது அவர்களும் ஏற்றுக்க பையத்தென்றால் அந்த ஒரு கொள்கையை சொல்லுகின்ற அந்த ஒரு கூட்டத்தில் போய் நுழைந்து கொள்வது. நான் இதில் ஏற்றுக்கொண்டேன், இந்த தலைவரை ஏற்றுக்கொண்டேன். ஒருவர் இப்ப ஜெக்கில போய் அந்த கமாலதி மதனி அவரிடத்தில் சொல்லுகிறார், நான் இந்த ஜமாத்தில் சேருகிறேன். இப்ப பையத்து செய்து விட்டார். இதுதான் பையத். இந்த பையத்து செய்த இவர் இந்த ஜமாத்திலிருந்து வெளியிலே போனால் முருத்தர். இஸ்லாம் இதுதான். இப்ப இதற்கு நாங்கள் ஆதாரம் காட்டின ஒன்று 42-13. இந்த ஜமாத்திலிருந்து வெளியில பையத்தை உள்ளுக்கு நுழைந்தவர் பையத்தை செய்து வந்து விட்டார், முஸ்லீம் ஆகிவிட்டார். ரசூல்லா அந்த மார்க்கத்தை சொல்லும் போது ஒரு சஹாபி போய் முத்த உபாயக்கால இஸ்லாம் சொன்னா பையத்தை செஞ்சு உள்ளுக்கு நுழைஞ்சிட்டார். இவர் முஸ்லீம். பிறகு இந்த ரசூல்லாவுடைய ஜமாத்துல இது வெளியில போனா முருத்தர், முருத்ததா போயிட்டார். இதான் இப்ப பையத்தை முறிச்சிட்டார். இப்ப இது ஒரு இரண்டாவது ஆதாரம் நான் அவங்களுக்கு காட்டின அந்த பையத்துக்கு ரசூல்லா சொன்னா 5 விடயங்களை ஏவுகிறேன். இப்ப இந்த இந்த 5 விடயங்களை ஒரு ஆள் செஞ்சு அந்த ஜமாத்துக்கு நுழைந்தார், பையத்தை செய்து விட்டார். இந்த ஜமாத்திலிருந்து பிறகு அவர் போனால் இஸ்லாத்தின் வளையத்தை கலைந்து விட்டார், காஃபிர் முர்தத். மூன்றாவது மன் மாத்த வலைச உணத்தகி பையா, எவனுடைய கழுத்தில் பையத்திலே அவனுடைய மரணம் ஜாஹிலியத்தின் மரணம். ஜாஹிலியத் என்று சொன்னால் அவன் காஃபிராக மரணிக்கிறான், முஸ்லீம் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். மூன்று ஆதாரங்களை வைத்தோம். இப்போது அவர்கள் பி ஜெயலாதீன் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய கேள்வி எங்களுடைய உடன்படிக்கைக்கு முரண். நாங்கள் பேசிக்கொண்டோம் எங்களுடைய வாதங்களுக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டுமே ஆதாரமாக வைக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவை தவிர வேறு எந்த ஒரு ஒன்றையும் ஆதாரமாக வைக்க முடியாது. இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்ஸான், அக்வாலு ஸஹாபா, அடுத்தது தஃப்ஸீர், தாரீக் ஆதாரம் இல்லை. இப்போது பி ஜெயலாத்தின் அவர்கள் நீங்கள் கேட்கிறீர்கள் கேட்கிறார்கள், இந்த ஹதீஸை அறிவித்தவர்கள் உதாரணமாக வைத்துக் கொள்வோம் அபு ஹுரைரா அவர்களில் இருந்து முஸ்லீம் வரைக்கும் ரிவாயத்தை செய்தவர்கள் 5 பேர்கள் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்க. இவர்கள் கேட்கிறார்கள், இவர்கள் பையத்தை செய்திருந்தார்களா என்று. நான் இவரிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் கேட்கின்ற கேள்வி சரியா? இந்த கேள்வி நியாயமா? இந்த ஹதீஸில் வருகிறது பையத்தை செய்யாதவன் காஃபிர், பையத்து செய்யாதவன் காஃபிர் என்று வந்தால் நபியுடைய காலத்தில் இந்த பையத்து செய்து நபியுடைய ஜமாஅத்தில் நுழையாமல் இருந்த ஒருவரை நபி அவர்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னதற்கு நீங்கள் ஆதாரம் காட்ட வேண்டும். குர்ஆன் சுன்னாவில் இருந்து உதாரணமாக அபு ஹுரைரா அவர்கள் நபியுடைய அந்த ஜமாஅத்தில் பையத்து செய்து நுழையவில்லை, ஆனால் அவர்களுக்கு நபி அவர்கள் அவர்களை கண்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபா ஹுரைரா என்று அவர்கள் சலாம் சொன்னதாகவும் சொன்னதற்கு நீங்கள் ஆதாரம் காட்ட வேண்டும். ஆனால் இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்தவர்கள் ஒருவர் யஹ்யா என்று ஒருவர் இருக்கிறார், இவர் பையத்து செய்தாரா இல்லையா எனக்கு அவரை பற்றி தேவையில்லை. இவர் யார்? இவர் எந்த காலத்தில் உள்ளவர்?
இவர் பயத்தை செய்தாரா இல்லையா என்பது நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த குர்ஆன் ஹதீஸில் வருகிறது பயத்தை செய்யாதவன் காபிர். உதாரணமாக கலிமா சொல்லாதவன் காபிர் என்று எல்லோரும் நீங்களும் சொல்லுகிறீர்கள். இப்போது ஒருவர் கேட்கிறார், இந்த கலிமா சொல்லாதவன் காபிர் என்று வந்த ஹதீஸிலே விடையிலே ஒருவர் இருக்கிறார், ஒரு காதியானி. இந்த காதியானி கலிமா சொல்லி இருக்கிறாரா என்று ஒருவர் கேட்டால் இது நியாயமா? நமக்கு தேவையில்லை. நீங்கள் இப்போது குர்ஆன் சுன்னாவில் இருந்து காட்ட வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் இருந்த அந்த மக்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சஹாபாக்களில் ஒருவர் பையத்து செய்யாமல் இருந்தார். பையத்துனால் என்ன? அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜமாஅத்தில் அந்த கொள்கையை ஏற்காமல் ஒருவர் இருந்தார், அவர் முஸ்லிம். நீங்கள் காட்டுங்கள் பாருங்க, காட்ட முடியாது. ஆனால் இந்த பையத்து என்பது எப்படி? ஒருவர் நேரடியாக வந்து பையத்து செய்வார், அல்லது ஒருவர் ஒரு இடத்தில் இருக்கிறார், அவருக்கு வர முடியாது, அவர் சொல்லி விடுகிறார், நீங்கள் போய் முஹம்மது இடத்தில் சொல்லுங்கள், நான் இந்த ஜமாஅத்தில் நுழைந்து விட்டேன், இந்த அல் ஜமாத், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நுழைந்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர் முஸ்லிம், பையத்து செய்து விட்டார். அதை இப்படி சொல்லி விடுவார், அச்சது அல்லா இலாஹ இல்லல்லா அச்சது அண்ணா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நான் சொல்லுகிறேன், நான் இந்த ஜமாஅத்தில் நுழைந்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் சரி. ஆனால் இப்படி இல்லாமல் ஒருவர் தனியே உட்கார்ந்து கொண்டிருந்தால் நமக்கு தெரியாத முஸ்லீம் என்று. இதே போன்று இன்றைக்கு பி ஜெயினுலாத்தீன் அவர்கள் இந்த இஸ்லாத்தில் வருவதாக இருந்தால் இந்த முஸ்லீம் ஜமாத்தாக எங்களில் ஒருவரிடத்தில் வந்து அவர்கள் இந்த கலிமாவை சொல்ல வேண்டும். இந்த கலிமாவை சொல்லாத வரையில் அவர்கள் பயத்தை செய்யவில்லை. இது எப்படி என்றால், ஒரு காதியானி இருக்கிறார், இந்த காதியானியை இவர்களும் காதல் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் இந்த நேரம் கலிமா சொல்லிக் கொண்டிருக்கிறார், முஸ்லீமா இல்லை. இந்த காதியானி முஸ்லீம் ஆவதாக இருந்தால் இவர்களிடத்திலே வந்து சொல்ல வேண்டும், நான் இந்த கொள்கையை விட்டு விட்டேன், உங்களுடைய ஜமாத்தில் சேர்ந்து விட்டேன் என்று அவர் சொல்ல வேண்டும். இதே போன்று ஒரு ஹிந்து ஒருவர் கலிமா சொன்னால் சரி வரார், இவர்களிடத்தில் வந்து சொல்ல வேண்டும். இதே போன்றுதான் இஸ்லாம் நாங்கள் கூறுகிறோம். இந்த ஒரு கொள்கையை சொல்லுகின்ற அல் ஜமாத் 73 கூட்டத்தில் சுவர்க்கம் செல்லும் என்று சொன்ன அந்த ஒரு கூட்டம், அது மட்டும்தான் முஸ்லீம் கூட்டம். அந்த முஸ்லீம் கூட்டத்தில் வந்து ஒருவர் பையத்து செய்ய வேண்டும். அப்படி ஒருவருக்கு வர சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அவர் சொல்லிவிட வேண்டும் ஒருவரிடத்தில். இந்த அடிப்படையில் ஓய்சுல் கர்ணி என்று ஒருவர் இருந்தார் யமனில், அவர்கள் நபி அவர்களை சந்திக்கவில்லை, ஆனால் அவர்கள் பையத்து செய்திருக்கிறார்கள் என்று நபி அவர்களுக்கு வகை மூலம் அறிவிக்கப்பட்டது. இதே போன்று நீங்கள் பாருங்கள், நஜாசி மன்னர் எத்தியோப்பியாவில் ஒருவர் இருந்தால் அவர் நேரடியாக வந்து பையத்து செய்யவில்லை, ஆனால் யாருக்கும் தெரியாத அவர் முஸ்லீமன். நபி அவர்களுக்கு எப்போது அறிவிக்கப்பட்டது என்றால் இவர் வஃபாத்தானதற்கு பின்னால் தான் இவர் பையத்து செய்திருக்கிறார் என்பது நபி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, உடனே அழைத்து தொழுவித்தார்கள். ஆனால் இந்த நபி அவர்களுக்கு வன்னி வருவதற்கு முன்னால் எந்த ஒரு சஹாபியும் இந்த நஜாசி மன்னரை முஸ்லீம் என்று நினைக்கவில்லை, அவர்கள் சலாம் சொல்லவில்லை, அவர்களுக்கு தெரியாது இவர் பையத்து செய்தது. ஆனால் நபி அவர்களுக்கு வகை மூலம் அறிவிக்கப்பட்டார். எனவே இந்த இப்போது ஸ்ரீ ஜெயலலாத்தின் அவர்கள் கேட்ட இந்த கேள்வி, இந்த அறிவிப்பாளர் பட்டியலில் இருக்கின்றவர்கள் பையத்து செய்தார்களா இல்லையா என்பது அது நமக்கு தேவையில்லை. உதாரணமாக ஹதீஸில் வந்திருக்கிறது, மந்தர கசலாத பக்கத்து கபர், மந்தர கசலாத பக்கத்து ஆச்சரர், தொழுகை விட்டவன் காஃபி, தொழுகை விட்டவன் முஸ்லிம். இந்த ஹதீஸை வாயத்து செய்திருக்கிறார்கள் புகாரி. ஒருவர் வந்து கேட்கிறார், தொழுகையை விட்டுவிட்டு இருக்கின்ற ஒருவரை பார்த்து நான் காஃபிர் என்று சொல்லுகிறேன், நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுகையை விட்டுவிட்டு இருப்பவனை பார்த்து நான் காஃபிர் என்று சொல்லுகிறேன், இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து, மந்தரகசலாத பக்கத்து கபர் பக்கத்து ஆச்சரர், இந்த தொழுகையை விட்டுவிட்டு இருக்கின்றவன் என்னிடத்தில் வந்து கேட்கிறான், நீ என்னை காஃபிர் என்று சொல்லுகிறாய் தொழுகையை விட்டதற்காக, ஓ என்ன ஆதாரம்? மந்தரகசலாத பக்கத்து கபர் பக்கத்து ஆச்சரர். அவன் கேட்கிறான், புகாரி தொழுதாரா, இந்த ஹதீஸை உனக்கு தந்தது யார்? நான் சொல்லுகிறேன் புகாரி. அவன் கேட்கிறான், புகாரி தொழுதார்களா? என்னால் காட்ட முடியுமா? அவர் தொழுதால் என்ன, தொழாவிட்டார் எனக்கு என்ன? எனக்கு ஹதீஸ் நபியுடைய வகி வந்திருக்கிறது, தொழுகை விட்டவன் காது, நான் உன்னை காது என்று சொல்லுகிறேன். புகாரி தொழுதார்களா இல்லையா அவரிடத்தில் போய் கேட்டுக்கொள். ஆனால் நீ நிரூபிக்க வேண்டும், அவரிடத்து நாம் சொல்லுவோம், இவர்களை சொல்லவில்லை, அந்த தொழுகை விட்ட காதிர் முஸ்லீம் என்று சொல்லுவோம் அடுத்து நான் கேட்பேன், புகாரி தொழவில்லை என்பதை நீ நிரூபித்து காட்டு. ஏன்னா அவர்கள் தொழுகையை விட்டவன் காவிர் என்ற ஹதீஸை பதிவு செய்து விட்டு எப்படி தொழாமல் இருப்பார்கள்? அப்படி ஒரு கால் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இவர்களுடைய இந்த கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள், ஒரு காவிர் ஒரு ஹதீஸை அறிவித்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த சப்ஜெக்ட் மேல வரவில்லை. எனவே புகாரியை பத்தி எனக்கு தேவையில்லை.
இந்த அடிப்படையில் பையத்து செய்யாதவன் காஃபிர் என்று வந்திருக்கிறது. எனவே பி ஜெயலலாதீன் அவர்கள் குர்ஆன் சுன்னாவில் பையத்து செய்யாதவன் காஃபிர் என்று வந்திருக்கிறது. இந்த பையத்து செய்த ஜமாத்திலிருந்து வெளியேறினால் முர்த்தத் என்று வந்திருக்கிறது. எனவே பி ஜெயலலாதீன் அவர்கள் இதுவரைக்கும் இந்த ஒரு கொள்கையை சொல்லுகின்ற இந்த அல் ஜமாத் ஜமாத்துல் முஸ்லிமீன் இந்த ஒரு கூட்டத்தில் சேரவில்லை. எனவே அவர்களை நாங்கள் காஃபிர் என்று சொல்லுகிறோம். அவர்கள் இல்ல அந்த ஜமாத்து நாங்கள் தான் என்று சொன்னால் நான் அவர்களிடத்தில் கேட்கிறேன், உங்களிடத்தில் வந்து பையத்து செய்யாதவர்கள் காஃபிர்களா இந்த ஹதீஸின் படி? எனவே இந்த குர்ஆன் ஹதீஸில் இவர்கள் ஆதாரம் காட்ட வேண்டும். நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த சஹாபாக்களில் ஒருவர் பையத்து செய்யாமல் இருந்தார், அவர் முஸ்லிம், நபி அவர்கள் சலாம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காட்ட வேண்டும். வேற வேற விஷயங்களை எல்லாம் கேட்டுட்டு போறாங்க. நஜ்ஜாசி மன்னர் விஷயம், ஒய்சுல் கர்ணி விஷயம், இன்ஷால்லாஹ் நாங்க என்ன செய்வோம், அந்த ஆதாரம் எடுத்து வைக்கணும். ஒன்னு ஒன்னா தான் ஆதாரம் பைசல் பண்ணணும். அது எப்படி, அதனுடைய உண்மையான நிலை என்னங்கிறத நாம இன்ஷால்லாஹ் சொல்லி கொடுப்போம். இப்ப கேட்ட கேள்விக்கு வருவோம். அதாவது நாம் அந்த ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா, இந்த ஹதீஸ்னு சொல்றீங்கல்ல, இது சொன்னவங்கெல்லாம் பையத்து செய்தார்களான்னு ஒரு கொஸ்டினை எழுப்பணும். இந்த கேள்வியே உடன்படிக்கைக்கு மாற்றமானது அப்படின்னு அவங்க தான் அதுக்கு சொன்ன பதில். அதுக்கு சொன்ன பதில் நான் ஒன்னு கவனத்தில் வச்சுக்கிறேங்க. அவங்க ஆயிரம் சொன்னாலும் சரி, இந்த ஒன்று தீராத வரைக்கும் நான் அடுத்துக்கு தாண்டவே மாட்டேன். அவங்க எத்தனை கேள்விகளை கேட்டாலும் சரி, இந்த ஒரு ஹதீஸ் என்னன்னு முடிச்சுட்டு அடுத்த ஹதீஸ் அதில் எத்தனை லட்சம் கேள்வி கேட்கணும். இந்த ஹதீஸ் இருக்கும்போதே அவங்கள காப்பிருங்கிறீங்களா இவங்க, அது ஒரு டாபிக் இருக்குது. ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு டிவைட் ஆகி திசைதிரியும் போனால் ஒன்றும் விளங்காது. அதனால நான் அந்த ஒரு ஹதீஸ் விஷயத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த ஹதீஸுங்கிறதுல நான் உறுதியாக இருப்பேன். நீ அவர் சொன்னதெல்லாம் பதில் சொல்லு நினைக்க கூடாது. நான் சொல்ல மாட்டேன், ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். எப்போ சொல்லுவேன், அது ஹதீஸ் எடுத்து வச்சு அதையே அலசணும் மைய கருத்தா. இப்போ நம்ம அந்த ஒரு ஹதீஸே தான் அழைச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க பையத்தை செய்யாட்டி காஃபிர்னு, அதுக்கப்புறம் அதை சொல்லக்கூடியவர் பைய செஞ்சாரா இல்லையாங்கிறத பற்றி கவலை இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேங்கிறத அவங்க விளங்கி கொள்ளலை. நான் வந்து உடன்படிக்கைக்கு மாற்றமாக போகலை, நானும் இப்போவும் சொல்கிறேன். அவங்க பைய செஞ்சாங்களா இல்லையாங்கிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை. இப்போ கேள்வி என்ன உங்களுக்கு விளங்குதா, உங்களுக்கு விளங்க வைக்கிறக்கா நான் சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? ஹதீஸ் இருக்குதுன்னு எப்படி முடிவு பண்ணீங்க? சொல்கிறாங்களா ஒழுங்கான முஸ்லிமான ஆளாக இருந்தால் தான் அது ஹதீஸு. சொல்றாலே பைய செய்யாத ஆள் ஒரு இருந்தால் அவர் இட்டு கடிச்சிருக்கலாம். உங்க அளவுகோல் பிரகாரம் நான் கேட்ட கேள்வியுடைய பாயிண்ட் உங்களுக்கு விளங்குதா? அவர் ஹதீஸை பையத்தை பற்றி அறிவிக்கக்கூடிய ஹதீஸை அறிவிப்பவர் பையத்துக்கு செய்யாம முரணா இருக்கலாம்னு சொல்ல வர்றாங்க. அது நல்ல பிரச்சனை. நாங்க என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அந்த வாசகம் இருக்குது. சொன்னதாக யார் சொல்லுகிறாரோ அவர் பையத்து செய்தாரா, அவருக்கு அடுத்தவர் செய்தாரா, அடுத்தவர் 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 செய்தாரா, அதுல யாராவது செய்யவில்லை என்று சொன்னால் அப்ப பையத்து செய்யாத ஒருவர் உங்க கருத்து பிரகாரம் காஃபிர் அறிவிக்கிறார். காஃபிர் அறிவித்தால் பொய்யா அறிவித்திருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கிறத நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு தான் அவ்வளவு நீங்க நிரூபிங்க நாங்க சொல்றோம். நீங்க சொன்னதை நிரூபணம் நீங்களா பண்ணிக்கிட்டீங்க. அப்ப இந்த ஆட்களை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னா எப்படி ரசூலுல்லா சொன்னாங்கன்னு ப்ரூவ் பண்ணுனீங்க? நாங்க எங்களுக்கு வச்சுக்கிற அளவுகள் வேற, இது குபுராக்க மாட்டோம், நாங்க முஸ்லீம் ஏத்துக்குவோம். நீங்க என்ன அளவுகள் வச்சிருக்கிறீங்க, பையத்து செய்யலன்னா காது இருக்கிறீங்க. அப்ப சொல்ற ஆட்கள்ல யாராவது ஒரு காதிரோ இல்ல எல்லாருமே ஒரு காதிராகவே இருந்தா அப்ப காதிர்கள் அறிவிக்கக்கூடியது பொய்யா இருக்கலாம் தானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை சொன்னதாக இட்டுக்கடி சொல்லியிருக்கலாம் தானே? அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் நான் கேட்கற பாயிண்ட் உங்களுக்கு நல்ல தெளிவா வழங்குதா மக்களுக்கு? மக்களுக்கு நான் நல்லா தெளிவுபடுத்தினேனா? நான் கேட்கறது ஒருத்தர் ரிவாயத்தும் ரயும் வித்தியாசமா போனா என்ன செய்யறது, ஒருவருடைய ரிவாயத்தும் ஒருவருடைய அமலும் முரண்பட்டா என்ன செய்யறதுங்கிற நல்ல பிரச்சனை. அவருடைய ரிவாயத்து செய்யக்கூடியவர்கள் வந்து குபுரு என்று சுபூத்தாகுமையானால் அல்லது அவர்களுடைய ஈமான் சுபூத் பண்ண முடியாமல் போகுமையானால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்று நீங்க கேட்டிருக்கணும். கேட்டீங்களா இல்ல? இன்னும் யார் உங்களுக்கு சொன்னா? முஸ்லீம் இமாம் சொன்னாங்க. கிதாப்ல இருக்குல்ல முஸ்லீம் இமாம் பையத்து செஞ்சாங்க. முஸ்லீம் அவங்க வேறு முஸ்லீமா இருந்துச்சு, வேற முஸ்லீம் தான் முஸ்லீம் சொல்ல முடியுமா? பையத்து செய்யணும்ல உங்க கருத்து பிரகாரம். முஸ்லீம் இமாம் சொன்னாங்க. முஸ்லீம் இமாம் யார் இடத்துல பைய செஞ்சாங்க? அப்ப இருந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் எது, அதுக்குரிய அமீர் யார் தெளிவுபடுத்த வேணாமா? அதுக்கடுத்து இருந்தவர் யார்? அதுக்கடுத்து 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 இப்போ உமர் வரைக்கும் போகணும். அந்த அதிலையும் பாதி விட்டுட்டு சொல்றாங்க, அசருங்கிற அடிப்படையில் விட்டுருவாங்க. அது தனியும் பிறகு சொல்லுவோம். நம்ம ஆரம்பத்துல இருந்து வந்தா அதுக்கு வேற அர்த்தம் வரும். அதை நம்ம இப்ப கிளப்பலாம். இப்ப நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா,
அது ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வாதத்தை கிளப்ப முடியாது. ஹதீஸ் தான் என்பதை ப்ரூவ் பண்ணுங்க முதல்ல. உங்க வாத பிரகாரம் 95% ஹதீஸ்கள் ஹதீஸ்கள் இல்லாம போகும். ஏன் இந்த முஸ்லீம் ஜமாத்துல ஒருத்தரும் பைய செய்யல, ஹதீஸே இல்லாம போயிடும். 95% ஹதீஸுகள்ல அந்த ராவிகள் பூரா அவங்க காலத்துல ஒரு முஸ்லீம் ஜமாத்து இருந்ததை ப்ரூவ் பண்ணணும். அவங்க முஸ்லீம் ஜமாத்துல மெம்பரா இருந்தாங்களான்னு ப்ரூவ் பண்ணணும், பைய செஞ்சாங்களான்னு ப்ரூவ் பண்ணணும். அப்ப அகல குரான் மாதிரி வெறும் குரானை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய நிலம் வருமே தவிர ஹதீஸ பேச முடியாது. அதனாலதான் நாங்க சொல்றது என்னன்னா, அந்த ஹதீஸுக்கு மாற்றமா நடந்தாரா இல்லையாங்கிறது அல்ல பிரச்சனை, அது ஹதீஸா அல்லவா அதை ப்ரூவ் பண்ணுங்க. எப்படி ப்ரூவ் பண்ணணும்? நாங்க ப்ரூவ் பண்ற கலவுகோல் வேற, நீங்க ப்ரூவ் பண்ற கலவுகோல் வேற. நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணணும்? அவ்வளவு பேரும் பையத்து செய்தவர்கள் தான் ரெக்கார்டை எடுத்து போடணும். பையத்து செஞ்சாங்களா தெரியாது, தெரியாட்டி கூட்டடிச்சிருப்பான், அவன் மனசுல வந்து வாயில வந்து அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்ப யாரு இந்த செய்தியை சொல்றாங்களோ அவங்க முஸ்லீம் ஆகாத வரைக்கும் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஏத்துக்க முடியாது. அவங்கள முஸ்லீம் ஒத்துக்கிட்டாதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் ரிவாயத்து வேற வேற தகுதி எல்லாம் இருக்கான்னு பார்த்து ஹதீஸ் ஏத்துக்கலாம். அதை அறிவித்தவர்கள் யாராவது ஒரு முஸ்லீம் அல்லாதவரோ அல்லது 4-5 முஸ்லீம் அல்லாதவர்களோ இடம்பெறுவார்களே ஆனால் காபிர்கள் அறிவிக்கிற அறிவிப்பு ஹதீஸே இல்லது. ஹதீஸ் நீங்க சொல்லவே முடியாது. நாங்க ஹதீஸ் சொல்லலாம், நீங்க ஹதீஸ் சொல்லவே இயலாது. அவ பாயிண்ட் நல்லா வளங்க. நாங்க கேட்கிற கேள்வி, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லக்கூடியது யார்? இப்னு உமரா. அவர் பைய செஞ்சாரா? அவர் பைய செஞ்சு நீ காட்ட முடியும். யார்த்த பைய செஞ்சாருன்னு கேட்டா வேற விபரீதம் ஏற்பட்டு போயிடும். அது தனி, இப்போ அது பிறகு வரட்டும். நாபி பைய செஞ்சாங்களா, யார்ட்ட செஞ்சாங்க அது சொல்லணும். அவர் ஜமாத்து முஸ்லீம்ல இருந்தாரா? நீங்க சொன்ன மாதிரி தப்லீ ஜமாத்து ஜமாத்து இஸ்லாமியான கொள்கை உடைய ஒருவர் இடத்துல போய் பதிவு செஞ்சாரா? அதையும் நாங்க சொல்லுவோம். அப்ப நீங்க அதுல உள்ள ராவிகள் ஒவ்வொருவரையுமே நீங்க எடுத்து அதன் மூலமா தான் நீங்க அறிஞ்சுக்கிறீங்க. நேர அறிஞ்சுக்கிட்டா கொஸ்டினே இல்ல. இப்படி சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா நாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கேட்டோம் அப்படி சொல்லுங்க. அது அதுக்கு வேற கவுண்டர் கொடுப்போம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல நீங்க அறிந்தது வந்து இந்த மாதிரி ஆட்கள் வழியாகத்தான் என்று இருக்குமே. அதனால அவங்க எல்லாம் யாரு? முஸ்லீம் அவங்க எல்லாம். அப்ப இதைத்தான் இதான் நான் அதனால நான் என்னுடைய கொஸ்டின் வந்து இதனுடைய அடிப்படை விதிக்கு மாற்றமானது அல்ல, சுண்ணாங்கிறத ப்ரூவ் பண்றது தான் நான் கேட்கிறேன். ஒரு விஷயத்த சுண்ணா குரான் சுண்ணா அடிப்படையில் விவாதிக்க வேண்டும். அப்ப சுண்ணாண்டா என்ன? சுண்ணாங்கிறத முதல் ப்ரூவ் பண்ண வேணாமா? ஒவ்வொருவரும் தாங்கள் வைத்திருக்கிற அளவுகோலி வைத்து ப்ரூவ் பண்ணணும். நாங்க சுண்ணாந்து ப்ரூவ் பண்ணுவோம் எங்களுடைய அளவுகோல்ல. நீங்க சுண்ணாந்து ப்ரூவ் பண்றாங்கன்னா நீங்கள் வைத்திருக்கிற ஒரு அளவுகோல்ல உரைகள்ல உரசி அது சுண்ணாந்து முதல் ப்ரூவ் பண்ணுங்க. அப்புறம் வாதத்தை எடுத்துருவீங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுல வேற சில கேள்விகள்லாம் இருக்கு, ஒண்ணுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. காயத்தை கொடுக்கணும், திரும்பவும் அதே வழிக்கு தான் வர்றான். இப்ப எங்களுடைய வாதம், பையத்து செய்யாதவன் காசு என்று முஸ்லீமே ஹதீஸ் இருக்கு. பையத்து செய்யாதவன் காபிர் என்று குர்ஆன் சொல்லுது. அந்த 42:13 இப்போ கேட்கிறாங்க, இந்த பையத்து செய்யாதவன் காபிர் என்று வந்திருக்கக்கூடிய ஹதீஸில் வந்திருக்கிற அறிவிப்பாளர் பட்டியலில் பையத்து செய்தார்களா என்று திரும்ப பார்த்தான்னு கேட்கிறான். இப்போ இவட கேள்வியை பார்த்தா நான் கேட்கிறேன், உண்மையிலே நாங்கள் இதை நல்லா விளங்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாரும் ஹிதாயத்தரான ஒரு கிறிஸ்தவர் இன்றைக்கு வந்து இவர்கிட்ட ஸ்ரீ ஜெயலலாத்தின் அவர்களிடத்துல இந்த 114 சூராக்களை எடுத்து இந்த ஒவ்வொரு ஆயத்துக்கும் அறிவிப்பாளர் பட்டியல் காட்டு என்ன செய்வா காட்டுவாங்களா? இந்த குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லுகிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர், நாங்கள் இந்த இந்த குர்ஆன் ஹதீஸை இறக்கி வைத்திருக்கிறோம், இன்னா லஹு லஹாஃபிழூன், நாங்கள் பாதுகாப்போம். அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸை பாதுகாத்து தந்திருக்கிறான். இப்ப கேள்வி, முதலாவது இந்த மண் மாத்த வலைசதி உனக்கு பையத்தின் மாத்த மீத்தத்தன் ஜாஹிலியா என்றால் பையத்து செய்யாதவன் காபிரா இல்லை என்பதை நீங்கள் முதல் ஒத்துக்கொள்கிறீர்கள். இதை பற்றி முதல் பேச வேண்டும். காபிர் என்று ஒத்துக்கொண்டால் இரண்டாவது இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வருகிறது. நான் இவர்களிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் இது ஹதீஸ் இல்லை என்று நிரூபிங்கள் பார்க்கலாம். இந்த முழு உலகமும் முழு உலக மக்களும் ஏற்றுக்கொண்டது இந்த முஸ்லீமில் இருக்கின்ற இது நபியுடைய வாய், இது ஹதீஸ் ஏற்றுக்கொண்டது. இவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்களுக்கு நான் கேட்கிறேன், பையத்து செய்யாதவன் காபிர் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஏன் இந்த ஹதீஸ் இப்படித்தான் வருகிறது? மாத்த மீத்தத்தன் ஜாஹிலியா காபிர், அந்த பையத்தை முறித்தவன் காபிர். ரிபகத்தல் இஸ்லாமின் உனக்கு இந்த 42:13 அந்த ஜமாத்தில் சேராதவன் முஷ்ரிக், பையத்து செய்யாதவன்.
இப்போது இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நான் கேட்கிறேன், இந்த முஸ்லீமில் வந்திருக்கின்ற இந்த ஹதீஸ், இது ஹதீஸ் இல்லை என்ற நிரூபியங்கள் பார்க்கலாம். இது ஹதீஸ், அல்லாஹ்வுடைய வஹி எப்படி வந்தது அது இரண்டாவது சப்ஜெக்ட், இது எப்படி வந்தது என்பது இரண்டாவது. இது ஹதீஸா இல்லையா நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது ஹதீஸ் இல்லை என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். முஸ்லீமில் வருகிறது இந்த ஹதீஸ். எனவே குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது, பையத்து செய்யாதவன் காதிர். இந்த அடிப்படையில் தான் பி ஜெயலலாதீன் அவர்களே காதிர் என்று சொல்லுகிறோம். நீங்கள் காட்டுங்கள் பையத்து செய்யாதவன் முஸ்லீம் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸ். இப்போ எங்களிடத்தில் கேட்கிறார் கொண்டு வரக்கூடிய ஆதாரத்தை, இந்த ஹதீஸில் இருக்கின்ற அறிவிப்பாளர் பட்டியல் இவர்கள் பையத்து செய்தார்களா இல்லையா, இதை நிரூபிப்பதற்கு நான் போக முடியும், போக மாட்டேன். ஏனென்றால் போனால் நான் ஒப்பந்தத்தை மீறியவனாவே. ஒப்பந்தத்தில் நாங்கள் எழுதியிருக்கின்றோம் குர்ஆன் வ சுன்னா. குர்ஆனும் சுன்னாவும் தான் இங்கு பேசப்பட வேண்டும், குர்ஆனும் சுன்னாவும் தான் ஆதாரமாக வைக்கப்பட வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது நான் இந்த பையத்து செய்யாதவன் காஃபிர், பையத்து செய்யாதவன் பையத்தை முறித்தவன் காஃபிர் என்ற ஆதாரத்தை நிரூபிப்பதற்கு நான் வந்தால், இந்த அறிவிப்பாளர் பட்டியலிலே வருகின்ற ஒருவர் பையத்து செய்தாரா இல்லையா என்பதை நிரூபிக்க வந்தால் நான் சின்னாவை விட்டு வெளியில் போய்விடுகிறேன். ஏன், இது தாரீக் வரலாறு, ஆனால் எங்களுடைய கொள்கை குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். எனவே இந்த ஒரு ஹதீஸ் இது ஹதீஸா இல்லையா அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த பிறக்காக்கள், இந்த பிரிவினைவாதிகள் எழுதி வைத்திருக்கின்ற புத்தகங்களை எடுத்து பாருங்கள், இந்த குர்ஆனில் இத்திபாக் இருக்கிறதா? இந்த குர்ஆனிலே சந்தேகத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, குல் ஆவுது பிரப்பில் ஃபலம், குல் ஆவுது பிரப்பின் நாஸ், இந்த இரண்டு சூரா குர்ஆனில் உள்ளது இல்லை என்று இப்னு மசூத் அவர்கள் தாங்கள் அழித்து விட்டதாக எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவேதான் நாங்கள் கூறுகிறோம், இந்த குர்ஆன் ஹதீஸை தவிர இந்த சிறப்பா பிரிவினைவாதிகளுடைய கிதாபுகளை நீங்கள் எடுத்தால் நிச்சயமாக வழிகட்டுவீர்கள். நீங்கள் வழிகட்டுவதற்கு காரணம் இதுதான். ஏன் நீங்கள் இப்படி வழிகட்டீர்கள்? காரணம், குர்ஆனை ஹதீஸையும் பின்பற்றுங்கள். எனவே இவர்கள் கேட்கின்ற இந்த கேள்வி, இந்த அறிவிப்பாளர் பட்டியலில் உள்ளவர்கள் பையத்து செய்தார்கள் என்பதை நிரூபியுங்கள் என்று கேட்கிறார். நான் எங்களுடைய ஒப்பந்தத்தை மீற மாட்டேன். குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னா, இது ஹதீஸ். நான் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், வல்லாஹி வல்லாஹி வல்லாஹி, இந்த ஹதீஸ் மன் மாத்த வலைசபி உனத்தை பயா, பையத்தை செய்யாதவன் காபிர், பையத்தை முறித்தவன் காபிர் என்பது அல்லாஹ்வுடைய வகை. அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். இப்போது நான் இவரிடத்தில் கேட்கிறேன், இந்த ஹதீஸில் பையத்தை செய்யாதவன் காபிர் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், இப்போது நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு இது அல்லாஹ்வுடைய வகை அல்ல என்று சொல்லுங்கள் பார்க்கிறான். சொல்லுங்கள், நிரூபிக்க வேண்டும். நீங்கள் குர்ஆன் சுன்னாவை விட்டு வெளியில் போகக்கூடாது. எனவே இந்த பையத்து செய்யாதவர்கள் காஃபிர்கள் என்பதற்கு நாம் குர்ஆன் ஆயத் இரண்டு ஹதீஸ் காட்டியிருக்கிறோம். பையத்து என்றால் என்ன? புதிது புதிதாக வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவது, பிரியக்கூடாது, வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இருக்கும், அல் ஜமாத், மற்ற 72 நரகம். அந்த அல் ஜமாத் ஜமாத்துல் முஸ்லிமில் போய் சேர வேண்டும். நபி சொன்னார்கள், பார்த்ததில் தில்கல் பிறக்கக்குள்ளா, இந்த முழு பிரிவுகளை விட்டு ஒதுங்கிவிடு, தல்ஜமு ஜமாத்துல் முஸ்லிமின், அந்த ஒரு கொலையை சொல்லுகின்ற அல் முஸ்லிம், அல் ஜமாத், அல் ஜமாத்துல் முஸ்லிமில் போய் சேர்ந்து கொள்ளண்டார். எனவே இந்த ஜமாத்தில் அவர்கள் இல்லை, எனவே அவர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்று கூறுகிறோம். இவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் சென்றால், குர்ஆன் சுன்னாவை விட்டு வெளியில் போக வேண்டும், எனவே அவர்கள் இது ஹதீஸ் இல்லை என்று நிரூபிக்கட்டும், அதாவது வஹி இல்லை, இது சுன்னா இல்லை என்று நிரூபிங்கள் பார்க்கலாம். இந்த ஒப்பந்தம் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? குர்ஆன் சுன்னா மட்டுமே, அதாவது இது முதலாவது ஒப்பந்தத்தின் முதலாவது பாருங்கள், குர்ஆன் சுன்னா மட்டுமே விவாதத்தில் ஆதாரங்களாக முன்வைக்கப்பட வேண்டும். இப்ப நான் இந்த ராவில ஒரு ஆள இவர் பையத்து செய்தவர் இல்லை என்று நிரூபிக்கிறேன்னா, தாரீக் வரலாற்றுக்கு போகணும். இந்த வரலாறு இஸ்லாம் இல்லை, நாம சொல்றேன், வரலாற்றை ஒருவன் பின்பற்றினால் காஃபிர், வரலாற்றை ஒருவன் பின்பற்றினால் முஷ்ரிக். சுபஹானல்லாஹ், இந்த வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார்கள் அபு மூசல் அஷ்ஆரி, அம்ருபன் ஆஸ் முனாஃபிக் என்று. சுபஹானல்லாஹ், பாருங்கள், நம்ப முடியுமா?
வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார்கள். வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார்கள். பகதாதுக்கு போனதும் குருவத்து ஓதாமல் கையை இப்படி கட்டி கொண்டு சொன்னார்களாம். ஏனென்று கேட்டவுடன் அபி ஹனீபா, இந்த கபரிலே அடங்கப்பட்டிருக்கிற அபு ஹனீபாவுக்கு கண்ணியப்படுத்த நான் செய்தேன் என்றாராம். இந்த வரலாறு இஸ்லாமா? இந்த வரலாற்றை எடுக்கலாமா? இவர்களுடைய இந்த வரலாற்றை எழுதி வைத்திருக்கா ஒரு குடிகாரன் ஹதீஸை சொன்னால் எடுக்கலாம். ஒரு வெறி குடித்தவன் ஒருவன் போதையில் வருகிறான், வந்து சொல்ல ஹத்தசனா புலான் ஹத்தசனா புலான் ஹத்தசனா புலான் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஷரிபல் கம்ர தஹல அல் ஜன்னா. ஒருவன் வெறியிலே போதையில் சொல்லுகிறான், நபி அவர்கள் சொன்னார்கள் சாராயம் குடித்தவன் சுவர்க்கம் நுழைவான், ஏற்றுக்கொள்ள எழுதி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம் வரலாறு இஸ்லாம் அல்ல, குர்ஆன் சுன்னா. எனவே பையத்தை செய்யாதவன் காஃபிர், பையத்தை முறித்தவன் காஃபிர். இந்த இது வஹி, நாங்கள் மூன்று ஆதாரம் காட்டணும். இது வஹி இல்லை என்பதை நீங்கள் காட்டும். மறுபடியும் நம்ம அந்த கேட்ட கேள்வியை அவங்க புரிஞ்சுக்கிறலையா அல்லது புரிந்து கொள்ளாத மாதிரி அவங்க போறாங்களான்னு எனக்கு விளங்கல. குர்ஆன் சுன்னாதான் ஆதாரங்கிறது ரெண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது. நான் கேட்கிறேன், குர்ஆன் சுன்னாதான் பேசணும்னு ஒப்பந்தத்தை படித்தாங்களே, இந்த தப்லீக் ஜமாத் ஜமாத் இஸ்லாமி அன்சார சுன்னத் முஹம்மதியா என்னமோ பேசினாங்களே, அதெல்லாம் குர்ஆன் சுன்னாவா? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உரசுவதற்கு அதை பேசலாம்னு தெரியுதுல்ல. குர்ஆன் சுன்னான்னா அந்த குர்ஆன் ஒன்று ஹதீஸ் ஒன்று சொல்லிட்டே இருக்கணும். குர்ஆன் சுன்னாவை சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இந்த நாட்டிலே அன்சார சுன்னத் முஹம்மதியா இருக்கிறது, தப்லீக் ஜமாத் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறதுன்னு ஒரு பட்டியல் வாய்ச்சாங்களே, இது குர்ஆன் சுன்னாவா? இது குர்ஆன் தப்லீக் ஜமாத் இந்த நாட்டில் இருக்கிறது என்பது குர்ஆன் வசனமா? அது சரியான ஹதீஸாண்ட. அப்ப குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில அங்க பேசிருக்கே தவிர குர்ஆன் சுன்னா தவிர வேற ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்லப்படல. ஒரு விஷயத்தை நிலைநாட்டுவதற்கு அடிப்படையாக குர்ஆன் எடுத்து வைக்கணும், ஒரு விஷயத்தை நிலைநாட்டுறதுக்கு ஆதாரமாக ஹதீஸ் எடுத்து வைக்கணும். அப்படித்தான் பேசப்பட்டிருக்கே தவிர குர்ஆன் சுன்னா அல்லாதத பேசக்கூடாதுன்னு கிடையாது. தலீலா எடுத்து வச்சா கேளுங்க, நாங்க தலீலா எடுத்து வைக்க கிடையாது. இப்ப கேள்வி என்ன தெரியுமா, அது சுன்னாதானா? கேள்வி அங்கதான் வருது. இதை நீங்க மறுக்க ஏழுமா சத்தியம் பண்ண ஏழுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா விவாதத்துக்கு வேலை இல்லையே, விவாதம் சத்தியம் பண்றதுக்குள்ளதான். சத்தியம் தனியா பண்ணுவோம், சத்தியம் பண்றாருன்னா விவாதம் வேண்டியது இல்லை, ஒட்டு மொத்தமா உட்கார்ந்து நினைஞ்சிடலாம், ஒரே சத்தியம் அடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு இந்த விவாதம் மக்களை கூட்டியது வந்து ரெண்டு பேர் உதாரணமா, நான் பொய்யனா இருக்கலாம் இல்லாட்டி அவர் பொய்யனா இருக்கலாம், பொய்யரா இருக்கலாம், நான் பொய்யனா இருக்கலாம் அவர் பொய்யரா இருக்கலாம். அல்லாஹ் என்று அச்சம் இல்லாம ரெண்டு பேர் சத்தியம் பண்ணிட்டு போயிட்டா உண்மை விளங்கி போயிருமாங்கிறேன். நான் ஒரு சத்தியம் பண்ணிவிட்டேன் அல்லாஹ் காப்பாத்தணும், நான் ஒரு பொய்யனா இருக்கேன்னு வைங்க, பொய் சத்தியம் பண்ணிட்டோம்னா ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிட்டா ஏதாவது உண்மை உங்களுக்கு விளங்குமா? அது எதுக்கு இதை கூட்டியிருக்கிறோம்? ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிட்டு போறதுங்க கூட்டல. தலீல்களை முன்வைத்து மக்கள் குழம்பி போயிருக்கிறார்களே, அவர்கள் சிந்திப்பதற்குத்தானே இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இதை கவனத்தில் வச்சுக்கணும். சத்தியம் பண்றது முபாகல அதெல்லாம் தனி, அதுக்கு அதுக்கு ரெடிங்கிற லெவலாக நாங்கள் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரட்டும் சந்திப்போம், எதுக்கு இருந்தாலும் நாங்கள் ரெடி தான். ஆனால் இப்போ பேசுவது முனாவரம், இப்போ பேசுவது விவாதம். விவாதம் என்றால் என்ன, கேட்கக்கூடிய மக்களுக்கு சத்தியம் தெளிவாக புரியணும், ஒவ்வொரு கேள்விக்கு மத்தியில் அதுக்கு சரியான விடை மக்களுக்கு தெரியணும், யார் அதை அணுகி சரியான முறையில் அதை அணுகியிருக்காங்கிறது சந்தேகம் வர புரியணும், அதுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும். அதனால அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு கேள்வி எது கேள்வி வேற கேட்டாங்க, ஸ்ரீ ஜெயனலாபதியின் ஒரு கிறிஸ்தவர் வந்து இதான் குர்ஆன் எப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்வார்? அழகா சொல்லுவோமே, நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய, நாங்கள் முஸ்லீம்கள் என்று நம்பக்கூடிய, நாங்கள் நல்லடியார்கள் என்று நம்பக்கூடியவர்களால் ஏகோபித்து எங்களுக்கு இது தரப்பட்டிருக்கிறது, அதனால் குர்ஆன் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லுவோம். உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு கிறிஸ்துவர் வந்து கேட்டா அது காபிர்கள் என்று, காபிரா முஸ்லிமா என்று எங்களுக்கே தெரியாத, அப்படிதான் சொல்ல முடியும். இந்த குர்ஆனை ஏத்துக்கிறதுல கூட உங்களுக்கு முடியாது. இந்த குர்ஆனை உங்களுக்கு யார் குர்ஆன் சொன்னது? குர்ஆனை சொல்லக்கூடிய வரிசை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பையத்து செய்யாதவர்கள் வர்றாங்க. ஒரு இமாமுக்கு எதிராக குருவதி பண்ணவங்க இருக்கிறாங்க, புரட்சி பண்ணி இமாமுக்கு எதிரான போர்ல கொல்லப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வகி எழுதி கொண்டு இதுதான் குர்ஆன் உங்களுக்கு சொன்னாங்க. உங்க கருத்து பிரகாரம் காபிர் நாங்க சொல்ல முடியுமே, உங்களுக்கு சொல்ல முடியாது. கிறிஸ்தவம் வந்து கேட்டாலும் சொல்லுவோம், குராபி வந்து கேட்டாலும் சொல்லுவோம், எவன் வந்து கேட்டாலும் அடிச்சு சொல்லுவோம், இது அல்லாஹ்வுடைய வேதம். எப்படி தெரியும்? நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நல்லடியார்கள் என்று நாங்கள் மதிக்கின்ற முஸ்லீம்கள் என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமே, அவர்கள் வழியாக எங்களுக்கு இது வந்தது, நம்பகமானவர்கள் தகவல், அதனால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு சொல்ல முடியுமா இது குர்ஆனான்னு? உங்கள்ட்ட கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன் என்னப்பா குர்ஆனுங்கிற அவங்கள காதிருங்கிற
பாட்டனார் காதிரி, முப்பாட்டனார் காதிரி, அதுக்கு முதல் தலைமுறை காதிரி, பதினாலு நூற்றாண்டு ஜமாத்துல் முஸ்லீம் இல்லாம இருக்கிறதால எல்லாரும் காதிரி. காதிர்கள் வந்து எப்படி எல்லாருடைய வேதாங்கிறாங்க, நீ ஏத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்க முடியும், எங்கள்கிட்ட கேட்க முடியாது. அதனால கிறிஸ்தவர் வந்து கேட்டாலும் எங்கள்கிட்ட தெளிவான பதில் இருக்கு. முதல்ல நாம என்ன சொல்லுகிறோமோ அதில் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். எங்கள்கிட்ட வந்து ஹதீஸ் இல்லைன்னு மறுக்க சொல்றாங்க, தேவையே கிடையாது. எங்களை காவிராக்குவதற்கு ஹதீஸை எடுத்து வைத்தவர்கள் தான் தங்கள் நம்பிக்கை பிரகாரமே அது ஹதீஸ் என்று நிலைநாட்டணும். நாங்கள் இதை ஹதீஸ் நம்புறோம் அப்படின்னு நிலைநாட்டுற கடமை உங்களுக்கு இருக்கிறது. சத்திய ஜெயந்தியை நிரூபிக்கிற விஷயம் தனி, அது தனி டாபிக், இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப நாங்க கேட்கிற திரும்பவும் கேட்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னார்கள் என்பதை நீங்கள் ப்ரூவ் செய்யணும். அவங்களுக்கு ப்ரூவ் செய்யணும். ஏன் கேட்டா, பையத்து செய்யாதவர்கள் அங்கே இருந்தால், பையத்து செய்ய மறுத்தவர்கள் இருந்தால், அல்லது பையத்து செய்தார்களா இல்லையா என்று தெரியாதவர்கள் இருந்தால், அப்ப எப்படி அது காஜிராயிட்டாங்க? அவங்க காதிர் ரசூலுல்லாஹ் சொன்னதா சொன்னா இட்டுக்கிட்டு இருக்க முடியாதா? இந்த கேள்வி அழுத்தமான, கனமான, உறுதியான கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க திசை திருப்பவே கூடாது, தெளிவா நிரூபிக்கணும். அப்ப காவிர நாங்க கேட்கிறப்ப எல்லா ஹதீஸையும் ஏத்துக்கிறீங்களா? இதுக்கு மட்டும்தானா அப்படி? அப்ப அல்லாஹ் வந்து முதல்ல வந்து குதிரையை படைச்சா, அந்த குதிரையை ஓட விட்டான், அந்த குதிரைக்கு வேர்வை வந்த உடனே அந்த வேர்வையில இருந்து தன்னையை படைத்துக் கொண்டான் என்று வருது ஹதீஸ். அப்ப நீங்க அறிவிப்பாளரை பாக்குறது இல்லையா? அப்ப ஹதீசுகள் ஹதீசுகள்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வந்த உடனே ஏத்துக்கிறதா, அல்ல ஒரு அரபி நூல்ல எழுதப்பட்ட உடனே ஏத்துக்கிறதா? அதுக்கு பரிசீலனை கிடையாதா? பிறகு லவ்லா கலவுலா கலமா கலகுல்லா புல்லாக்குன்னு ஏத்துக்கிறதா? நீ இல்லாவிட்டால் உலகத்தை படைத்திருக்க மாட்டேன்னு ரசூலை பார்த்து அல்லாஹ் சொன்னதாகவும் ஹதீஸ் நூல்கள்லாம் எழுதப்பட்டிருக்குது. அப்ப மாத்திரம் உங்க யாருந்து பாக்குறீங்களே, யார் சொன்னா, என்ன சொன்னான் பாக்குறீங்களா இல்லையா? அப்ப அதனால அது எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னா ஹதீஸ பேசாதீங்க. அது தேவையில்லைன்னா எதை வச்சு நீங்க தெரிஞ்சீங்க கேட்டீங்களா? ரெண்டு வழிதான் உங்களுக்கு இருக்கணும். ஒண்ணு, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை காதார கேட்டிருக்கணும். இல்ல, உங்களுக்கு சொன்னவர்கள் வழியாக வந்துச்சுன்னு சொன்னா அவங்க யார்? நீங்க உங்க கொள்கை பிரகாரம் முஸ்லீம்களா? உங்க கொள்கை பிரகாரம் முஸ்லீம்கள் நிரூபிங்க, நாங்க எங்களுக்கு நிரூபிக்க தேவையில்லை. எங்க கொள்கை பிரகாரம் உங்க முஸ்லீமா இருக்கலாம். உங்களுடைய அகீதா பிரகாரம், உங்களுடைய பிரச்சாரத்தின் பிரகாரம், இன்னைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்தின் பிரகாரம் அவர்கள் முஸ்லீம்களா? முதல் அவர்கள் முஸ்லீம்கள் தான் அடித்து நிரூபிக்கணும். முஸ்லீம்கள் வழியாக வந்ததனால் நாங்க அதை நம்புறோம்னு சொல்லுங்க. அது முஸ்லீமா இல்லையான்னு தெரியாது, நான் நம்புவேன் என்ன அர்த்தம்? அப்ப காதிர் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இட்டுக்கட்டால் நம்புவீங்களா? அப்ப எத்தனை காதிர்கள் ரிவாயத் வேணும் நாங்க சொல்லுவோம். அதனால வேற வேற ஆதாரங்கள்லாம் நீங்க சொல்லுங்க, அவ்வளவு குறிச்சு வச்சிருக்கோம், அதுக்கு தனியா சொல்லுவோம். முதல்ல இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கிறது சந்தேகத்திற்கு இடம் இல்லாம நிரூபணமாகணும். அங்கங்க தயவு செய்து திசை திரும்ப வேணாம், ஒரு பிரச்சனைக்கு நம்ம முடிவு போறணும். அதாவது இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நம்புறீங்கன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? பையத்து செய்யாதவன் முஸ்லீம் இல்லைன்னு அது ஹதீஸ் சொல்லுது. அது ரசூல் சொன்னாங்களா? சொன்னா நாங்க ஏத்துக்குவோம். சொன்னாங்கன்னு நீங்க வந்து நீங்க ப்ரூவ் பண்ணணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு எப்படி ப்ரூவ் பண்றது? அறிவிப்பாளர்கள்லாம் முஸ்லீம்கள் தான், நாங்களே உங்களை முஸ்லீம்கள் நம்புறோம். அப்படி இருக்கும்போது அதை அவங்க அறிவிச்சதுனால அதை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லுங்க. சொன்னா பத்தாது, அவங்க முஸ்லீம் எங்களை நிரூபிக்கணும். அவங்க காலத்தில் ஜமாத் என்ன எங்களை காட்டணும். அப்படி இல்லாட்டி எப்படி ஹதீஸ் ஏற்றுக்கிறது? சிந்திச்சு பார்க்க வேணாமா? அது ஹதீஸ் நம்ம எப்படி நம்புறது? அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக எங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்க தரணும். அதாவது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள் அப்படின்னு நம்புறீங்க. உங்க அகீதா என்ன? பையத்து செய்யாதவன் காஃபிர். மக்களுக்கு விளங்குறதுக்காக நான் சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள் சொல்றீங்க. உங்க அகீதா என்ன? பையத்து செய்யாதவன் காஃபிர். இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் பையத்து செஞ்சாங்களா செய்யலன்னு நாங்க நிரூபிப்போம் தனியா, செய்யலன்னு நிரூபிப்போம் தனியா கடைசியா? அதுக்கு முந்தி நீங்க நிரூபிச்சாகணும். அவ்வளவு பேருமே பையத்து செய்தவர்கள் தான். அப்துல்லா இப்னு உமர் பையத்து செய்தார்கள், நாபி பையத்து செய்தார்கள், அதனுடைய சமதல வரக்கூடிய எல்லாருமே பையத்து செய்தார்கள். நீ என்ன செய்யணும்? தெள்ள தெளிவா ப்ரூவ் பண்ணிட்டு அவர்களை நாங்கள் முஸ்லீம்கள் என்று நம்புவதால் அவர்கள் நபி சொன்னதாக சொல்வதையும் நம்புகிறோம். இப்படி நீங்க நிரூபிக்கணும். அவர்கள் முஸ்லீமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாததால் இதை நபி சொன்னார்களா இல்லையா என்றும் எங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணுமே தவிர, நீங்க நபி சொன்னார்கள் அடித்து பேச உங்களுக்கு அருகதை கிடையாது. என்னுடைய கேள்வி அதுதான். உங்களுக்கு நீங்களா ப்ரூவ் பண்ணணும். நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நாங்க ப்ரூவ் பண்ணக்கூடிய நேரத்துல பண்ணுவோம். யார் யாரெல்லாம் பையத்து செய்யல, யாரையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகள் நன்மாராயன் சொன்னாங்க, அப்படிப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் பையத்து செய்யாமலேயே குருஜ் அலல் இமாமுடைய நிலையிலேயே மரணித்திருக்காங்கிறது எங்க தலையில் ஒண்ணு நாங்க எடுத்து வைக்கலையே. சொல்லக்கூடிய தலையில் உங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்கிறத நாங்க நிரூபிச்சுட்டு நாங்க எங்க தரப்புல இருந்து எவ்வளவு தவறு பாருங்கிறது அடுக்கடுக்க ஆதாரங்களை சொல்லுவோம். அப்ப ஒவ்வொரு ஹதீஸ்ல நீங்க கேளுங்க, இது ஹதீஸ் என்று எப்படி நிரூபிச்சிருக்குன்னு கேளுங்க. ஹதீஸை எடுத்து வச்சாலுக்கு தான் அதனுடைய திகத்தை அது சரியானது என்பதை எங்களுக்கு விளக்கணுமே தவிர, திரும்பவும் அந்த பிரச்சனை எங்களுக்கு இதுதான் விட வேணும். வேற வேற விஷயங்கள்லாம் நீங்க சொல்ல தேவையில்லை. உள்ள ஒரு தீர்ப்பு பண்ணுங்க. அதாவது இது தாரியல் அடிப்படையில் நீங்க பார்க்க கூடாது.
அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா இல்லையா, அதுக்காக தான் இந்த கேள்வி. ஒருத்தருடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு ஆக போறது ஒண்ணும் இல்ல. அப்படி இருந்தும் கூட நீங்க ஜமாத் இஸ்லாமி வரலாறு நீ ஆராயிருங்க, தப்லீக் ஜமாத் வரலாறு ஆராயிருங்க. அது மாதிரி அதே அடிப்படையில இது தப்லீக் ஜமாத் ஜமாத் இஸ்லாமிக்குள்ள இருக்கிறவனையெல்லாம் காத்துராக்குறதுக்கு அவசரப்படக்கூடிய நீங்க அவனுடைய தாரிகை போய் படிக்கிறீங்க, அவன் புத்தகத்தை படிக்கிறீங்க, அவன் பிரசுரத்தை படிக்கிறீங்க, எவனா காதல் கிடைக்கலாம் தேடிக்கிட்டு அதுக்கு அலசக்கூடியத அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி உள்ளதுல உங்களுடைய முயற்சியை செலவிட்டு அதுக்கும் தாரிகை வைங்க. நீங்க தாரிகை பேசாம இருக்கீங்க, தாரி இருந்தா 200 வருஷத்துக்கு முந்தி சொன்னா தாரிகா, நட நிகழ்காலத்தில் உள்ள சொன்னா தாரிகை இல்லையா? அதனால எங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணும். இது ரசூல் சொன்னாங்கிறத உங்க அக்கீதா பிரகாரம், உங்க கொள்கை பிரகாரம், நீங்கள் முஸ்லீம்கள் என்று நம்பக்கூடியவர்களால் தான் அது முஸ்லீம் நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டணும். இல்லை என்று இந்த ஊரக ஹதீஸுக்கு மாத்திரம் இல்ல, நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஹதீஸுக்கும் இந்த கொஸ்டின் கவுண்டர் நீங்க சொல்லி ஆகும். இந்த ஊரக ஹதீஸுக்கு சொன்னா மாத்திரம் பத்தாது, ஒவ்வொரு அது ஹதீஸா இல்லையா அவர் காதல் அறிவித்திருக்கும் அப்படி ஏத்துக்கிறது. அதனால உங்களுடைய காஃபிர் அறிவிச்சதை எப்படி ஏற்றுக்கொள்ளுவீங்க? புகாரில வருது, சைத்தான் அபூ ஹுரைராக்கு ஆயத்து குர்ஸி கற்றுக் கொடுத்தான், ரசூல் அங்கீகரிச்சிட்டான். காஃபிர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள கூடாது எங்கேயும் கிடையாது. அது ஒண்ணு. அடுத்தது இவங்க கேக்குறாங்க, இந்த அறிவிப்பாளர் பட்டியல் இவர்கள் முஸ்லீம்களா இல்லையா என்று எங்களுக்கு காட்டுங்க, நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. ஏன்னா அவங்க முஸ்லீம்களா இருந்தா தான் இது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது மூசா நபிட்ட ஃபிரௌன் கேட்ட கேள்வி. மூசா நபி இந்த ஹக்கை சொன்ன போது ஃபிரௌன் கேட்டான், மா பாலுல் குர்ஆனில் ஊலா, மூசா எங்களை எல்லாம் காவிர் என்று சொல்லுகிறாயே, அப்படி என்றால் இந்த என்னுடைய கொள்கையில் இருந்து மரணித்தவர்கள் எல்லாம் நரகமா? மூசா சொன்னாங்க, ஃபிரௌன் நீ காவிர், நீ முஸ்லீம் இல்லை, நிறுவி நீ என்னுடைய ஜமாத்தில் சேரவில்லை, ஆனால் மரணித்தவர்கள் அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்றார். எனவே அதே பதிலை நான் இவர்களுக்கு எல்லாருக்கு கூறுகிறேன், எங்களுக்கு முன்னால் மரணித்தவர்கள் முஸ்லீம்களா இல்லையா அது எனக்கு தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நமக்கு நான் விடை அளிக்க வேண்டிய தேவையில்லை. கிழக்க உம்மத்துன் கது ஹலத், உங்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் போய்விட்டது, லஹா மா கஸபத்தும் வலக்கும் மா கஸப்தும், அவங்க செஞ்சது அவங்களுக்கு நீங்க செய்து உங்களுக்கு, வலா துஸாலூன் அம்மா கானே ஃபாரூன், அவர்கள் என்ன செய்தார்கள் நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். புகாரி முஸ்லீமா காவிரா எனக்கு என்ன, முஸ்லீம் புகாரியா முஸ்லீமா காவிரா எனக்கு என்ன? எங்களுடைய கொள்கை குர்ஆன் ஹதீஸ், அவரும் ஏற்றுக்கொண்டார் குர்ஆன் சுன்னா. இப்போது இவர்கள் வருகிறார்கள் எந்த வழிக்கு? நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், முஸ்லீம்கள் யார் என்றால் குர்ஆன் வஹியை மட்டும் பின்பற்றுவார். ஆனால் இவர்கள் வருகிறார்கள் மூன்றாவது தாரே வரலாறு. எனவே இவர்கள் தெளிவான இது சிறு குபர் என்பது இன்னும் ஆதாரமாக தெரிகிறது. அல்லாஹ் கூறுவா, இத்தபிய மாவுன்சில இறைக்கும், அல்லாஹ் வானத்தில் இருந்து இறக்கியதை மட்டும் பின்பற்றுங்கள், வலா தத்தபியும் இந்தோனி அவுலியா, வேறு எதையும் பின்பற்றாதீர்கள். கரெக்டு வீக்கும் அமரை, ரெண்டை விட்டு செல்வரேன், லென் தமிழ் மாத்தா வசத்தும் வீகமா, நீங்கள் வழிசவர மாட்டீர்கள், அதை பின்பற்றுங்கள். குர்ஆன் ஹதீஸ் நான் கேட்கிறேன், இந்த பைஅத் செய்யாதவன் காஃபிர் என்று வந்திருக்கின்ற இந்த ஹதீஸை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போது சொன்னார்கள், நீங்கள் இதை நிரூபித்தால் நான் ஏற்றுக்கொள்வேன், பைஅத் செய்யாதவன் காஃபிர் என்ற இந்த ஹதீஸை நீங்கள் நிரூபித்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். எனவே அவர்களும் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஒரு விஷயத்தில், எதில்? பைஅத் செய்யாதவன் காஃபிர். ஏன் ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது? ஜாஹிலியா கரஜ மினல் இஸ்லாம், பைஅத் செய்யாதவன் காஃபிர், பைஅத் செய்தவன் முறித்த பைஅத்தை முறித்தவன் காஃபிர் என்று தெளிவாக ஹதீஸ் வருகிறது. இப்போது அவர்கள் கருத்துறாரு, இந்த ஹதீஸ் நபி சொன்னது என்று எப்படி நிரூபிப்பீர்கள், நிரூபியுங்கள்? நான் திரும்பவும் அதைத்தான் சொல்லுகிறேன், அதை நிரூபித்தால் வரலாறுக்கு போக வேண்டும், எங்களுடைய அடிப்படை வரலாறு அல்ல குர்ஆன் அஸ்ஸுன்னா. எனவே இப்போ என்ன எப்படி நிரூபிப்பது? நான் அவர்கள் சொல்லுகிறார்கள் சத்தியம் செய்வதா, குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? ஒரு விரத்தில் வந்தால் சத்தியம் தானே. ஒரு ஹதீஸை எடுத்து நான் சொல்லுகிறேன் இது ஹதீஸ், அவர்கள் ஹதீஸ் இல்லை என்கிறார்கள், எனவே ஆதாரம் காட்ட வேண்டும். எவரிடத்தில் ஆதாரம் இல்லையோ அவர் சத்தியம் செய்வார். சத்தியம் இல்லையா? சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில் போராட்டம் வந்தால் கடைசி முடிவு சத்தியம். உதாரணமாக பாருங்கள், இந்த சியாக்கள் என்ற ஒரு பிரிவு அபூபக்கர் சித்திக் அவர்களை முனாஃபிக் என்று சொல்லுகிறார். நாம் சொல்லுகிறோம் முஸ்லிமன். இதற்கு ஆதாரம் என்ன? ஹிரா கோயில இருக்கும் ஒரு ஆயத்து இறங்கியது, அபூபக்கர் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் முஸ்லிம்கள் வந்து நிற்கிறார்கள், அவருடைய கால் தெரிகிறது, கண்டால் பிடித்துக் கொள்வார்கள். சொன்னார்கள், பயப்படாதே, மா வன்னுக்க அல்லாஹ் காலி குஹுமா,
நீ ஏன்பா பயப்படுறா? நம்ம ரெண்டு பேரோட அல்லாஹ் இருக்கலாம், மூன்றாவது. எனவே இந்த ஆயத்து தெளிவாக எதை காட்டுகிறது? அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஒரு தியாகி. சியாக்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் அபூபக்கரை ஏன் அழைத்து சென்றார்கள் தெரியுமா? அலியை ஏன் வீட்டிலே போட்டு விட்டு சென்றார்கள் தெரியுமா? இந்த தெளிவான ஆதாரம் அபூபக்கரை அழைத்து சென்றது எதை காட்டுகிறது என்றால், இந்த அபூபக்கர் முனாஃபிக்கன். ஏனென்றால் அபூபக்கரை வீட்டிலே போட்டு விட்டு அலியை கூட்டிச் சென்றால் அபூபக்கர் காதிர்கள் வரும்போது காட்டி விடுவார்களாம், இந்த முகமது போறார் குடித்துக் கொள்வார். அதனால இந்த அபூபக்கர் ஈமான்ல சந்தேகப்பட்டு முனாஃபிக்கன் ஐயோட கூட்டி போயிட்டாங்க, அலியை போட்டுட்டு என்ன எப்படி செய்வீங்க, எப்படி வாதிக்கிறது? கடைசியில வா முபாகலா. எங்கேயுமே சத்தியத்துக்கு அசத்தியத்துக்கு இடையில போராட்டம் வந்தால் கடைசி முடிவு என்ன? முபாகலா. நபி சொல்லுகிறது, அல் ஹக்கு மின் ரப்பிக், சத்தியம் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி, இந்த ஹக்கில் எவனாவது வந்து உங்களை விவாதித்தால் குல், அழை சொல்லுங்க, கூப்பிட்டு கூட்டி வா. உன்னுடைய மனைவிகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு நீங்களும் வாருங்கள், நாங்களும் வருகிறோம், அல்லாஹ்வுடைய சாகமரம் கட்டும் என்று சத்தியம் செய்வோம் குர்ஆன் சொல்லுகிறது. இந்த அடிப்படையில் நான் பி ஜெயினுலாதீன் அவர்களிடத்தில் கேட்கிறேன், பையத்து செய்யாதவர்கள் காவிர்கள், பையத்து முறித்தவர்கள் காவிர்கள் என்று குர்ஆன் ஹதீஸில் வருகிறது. அவர்கள் இந்த கருத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள். இப்போ எங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, இந்த ஹதீஸ் நபி சொன்னதுதானா? நான் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இது வஹி, இது பொய்யாக இருந்தால் என் மீதும் என்னுடைய மனைவி மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாகம் இறங்கட்டும். நான் பி ஜெயிலாதீன் அவர்களிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்லுங்கள், இந்த முஸ்லீமில் வந்திருக்கின்ற இந்த ஹதீஸ், பையத்து செய்யாதவன் காவிர், பையத்தை முறித்தவன் காவிர் என்று வந்திருக்கின்ற ஹதீஸ் இது வஹி அல்ல என்று நீங்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்துங்கள் பார்க்கலாம். இல்லை என்றால் நீங்கள் அழைத்து வாருங்கள் உங்களுடைய மனைவி மக்களையும். நானும் மனைவி மக்கள் அழைத்துக் கொண்டு வருகிறேன், வந்து ஒரு இடத்தில் நின்று சத்தியம் செய்வோம். இந்த மண் இந்த ஹதீஸ் இது வஹி அல்ல சொல்லுங்கள், நான் சத்தியம் செய்வேன் இது வஹி. எனவே ஒன்றை நான் உங்களுக்கு இவர்களுக்கு சொல்லுகிறேன், இரண்டு பேரும் இதை கொஞ்சம் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். நானும் நீங்களும், நாங்களும் நீங்களும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயத்தில் விவாதிப்பது ஒரு அர்த்தம் இல்லை. இது மை, நானும் சொல்லுகிறேன் அவர்களும் சொல்லு, விஷயம் முடிஞ்சு வியாதிக்கணும். எனவே இந்த முஸ்லீமில் வந்திருக்கிற இந்த ஹதீஸ் நானும் சொல்லுகிறேன் சஹி, அவரும் சொல்லுகிறார்கள் சஹி, வஹி சொல்லுவார்களா இது வஹி இல்லை என்று கேளுங்கள், சொல்ல மாட்டார்கள், அவர்களுக்கு தெரியும் இது ஹதீஸ். அப்ப ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்ட விஷயத்தை நீங்கள் ஏன் விவாதிக்க வருகிறீர்கள்? இந்த விவாதத்துக்கு நீங்கள் ஏன் வருகிறீர்கள் என்றால், எங்களுக்கு தெரியும் இந்த ஹக்கை, இந்த நபிமார்கள் கொண்டு வந்த இந்த ஹக்கை ஒருவர் உடைப்பதாக இருந்தால் அவர் குர்ஆன் ஹதீஸை விட்டு வெளியில் போக வேண்டும். போனால்தான் வரலாற்றை கொண்டு வந்த இந்த ஹக்கை உடைக்க முடியும். எனவே தான் எங்களோடு விவாதித்த அன்சார் சுன்னா என்ற இயக்கம் உங்களுக்கு தெரியும் இலங்கையில், அவர்களோடு நாங்கள் விவாதித்து கடைசியாக அவர்களை முபாஹலாவுக்கு அழைத்து அவர்கள் வரவில்லை, விரண்டு விட்டார்கள். அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், அவர்கள் எந்த காரணம் காட்டினாலும் சரி வராது. அல்லாஹ் தெளிவாக கூறுவார், இந்த கடைசி முடிவு முபாஹலா, இந்த சத்தியத்துக்கு வரவில்லை என்றால், வராமல் அவர்கள் விரண்டு ஓடினால் அவர்கள் குழப்பக்காக என்று அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கலாம். எனவே கடைசி முடிவு இதுதான். எனவே நாங்கள் இவர்களிடத்தில் கேட்கிறோம், இது ஹதீஸ் இல்லை என்று நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஹக்கை உடைக்கலாம் என்று நீங்கள் கனவு கண்டு கொண்டு இந்த குர்ஆன் ஹதீஸை விட்டு வெளியில் போக பார்க்கிறீர்கள். நான் உங்களிடத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுவது, நானும் நாங்களும் நீங்களும் ஒத்துக்கொண்ட பிரகாரம் குர்ஆன் சுன்னா, இதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் இந்த குர்ஆன் ஹதீஸை எப்படி எடுக்கிறீர்கள் அது ரெண்டாவது விஷயம். இந்த குர்ஆனை எடுத்து பாருங்கள், உதாரணமாக இந்த குர்ஆனை எடுத்தால் இதுக்குள் குர்ஆன்ல இல்லாத பல விஷயங்கள், ஐ வக்ஃப் ஷாஃபி, ஷாஃபி வக்ஃப் செஞ்சார் நப்பாத்தினார், ஹனஃபின பார்த்த இல்லையா ஓதிட்டு போயிட்டாங்களாம், அங்கிட்டு வக்ஃப் ஹனஃபி, ஹனஃபின பார்த்தினாரா சாஃபி போயிட்டாங்களாம், இங்கிட்டு சஜதா சாஃபி, சாஃபி ஹனஃபி சுஜூது செய்ய இல்லையா, நான் செய்ய மாட்டேன், இங்கிட்டு நான் வக்ஃப் ஹனஃபி, ஹனஃபி சுஜூது செஞ்சாரா சாஃபி செய்ய இல்லையா, இதுல எது குர்ஆன் எது குர்ஆன் இல்ல பிரிச்சு காட்டணுமா இல்லையா? அப்ப அது எப்படி? அது ரெண்டாவது சப்ஜெக்ட். எனவே எது சஹிஹான ஹதீஸ், எது சஹிஹ் இல்ல, எது வஹி எது வஹி இல்ல, அது ரெண்டாவது. நீங்கள நாங்கள ஒத்துக்கொண்டது. எனவே ஒரு ஹதீஸ்ல வருகிறது, இந்த உலகத்தில் ஒரு மனிதர் தோன்றுவார், அவர் சாஃபி. இந்த சாஃபி மதஹபை பின்பற்றுகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஹதீஸ்ல வருகிறது சாஃபியை, ஒரு சாஃபி என்பவர் வருவார், அவர் மக்களை வழிபடுத்தார் என்று ஹனபியர் கட்சி வைத்திருக்கிறார்கள். இந்த சாஃபியர் கட்சி வைத்திருக்கிறார்கள், குறைசி குலத்திலே ஒருவர் சாஃபி வந்து உலகத்தை அறிவார் நிரப்புவார்,
இது ரெண்டு பேரும் விட்டு கட்டிய ஹதீஸ். இது மௌலூ, விட்டு கட்டப்பட்டது, நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டது. இதை பற்றி ஏன் தர்க்கிக்க வேண்டும்? அதே நேரத்தில் இந்த ஹதீஸ் பையத்து செய்யாதவன் காவிர், பையத்தை முறித்தவன் காவிர் என்று முஸ்லீமில் வந்திருக்கிறது, நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டது. ஏன் நாங்கள் தர்க்கிக்க வேண்டும்? நான் உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் இதில் விவாதிக்காதீர்கள். அடுத்தது அவர்களே எழுதியிருக்க ஜன்னத்து பத்திரிகையில் இப்படியான ஹதீஸ்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த ஒரு ஜமாத் இருக்கும் போது அபு அப்துல்லாவுக்கு மறுப்பு தெரிவித்தார், எழுதுகிறார்கள். அபு அப்துல்லா ஒரு ஜமாத்தை உருவாக்க பார்க்கிறார், ஜமாத்திலிருந்து வெளியேறவரை கொல்லும்படி ஹதீஸ் வந்திருக்கிறது, இந்த எச்சரிக்கையான ஹதீஸ் எல்லாம் நீங்க கவனமாக பார்க்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார். எனவே நான் அவர்களுக்கு மிக அன்போடு வேண்டுவது, நீங்களும் நாங்களும் ஏற்றுக்கொண்டதை ஒரு பக்கம் வையுங்கள், இதில் நாங்கள் விவாதிக்கிறோம். நீங்கள் குர்ஆன் ஹதீஸை விட்டு சுன்னாவை விட்டு வெளியில் போகாதீர்கள். எனவே நான் காட்டிய மூன்று ஆதாரங்கள், இது பையத்து செய்யாதவனுக்காக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், இப்போது நீங்கள் சொன்னீர்கள், இதை நீங்கள் நிரூபித்தால் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் பையத்து செய்யாதவனுக்காக, பையத்தை முறுத்தவனுக்காக இருந்து, எனவே இதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். நான் நிரூபித்து விட்டேன், நான் அழைத்து வருகிறேன் மனைவி மக்களை, சாபம் விடுவோம், இது அல்லாஹ்வுடைய வகை முஸ்லிம். நேற்றுக்குரிய சகோதரர்களே, இன்னும் அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தெளிவான பதிலை உங்களுக்கு தர முடியும். முடியலை என்பதற்கு அடையாளமாகத்தான் அவங்க சத்தியம் பண்ணுவோம்னு கூப்பிடுறாங்க. ஆதாரங்களின் மூலமாக, தெளிவான சான்றுகளின் மூலமாக தங்கள் கருத்தை நிலைநாட்ட முடியவில்லை என்று ஒப்புக்கொள்ளும் போதுதான் அடுத்து என்ன வரும், சத்தியம் செய்யறது வரும். அப்ப ஒன்னு அவங்க தெளிவா சொல்லிடட்டும், இந்த விஷயத்தில் எங்களுக்கு தெளிவா ஒன்று நிரூபிக்கலாம் முடியாது, இதுல வந்து எங்களால வந்து ஆதாரங்களை எடுத்து வச்சு உங்க சந்தேகங்களை தீர்த்து அந்த மாதிரி எல்லாம் ப்ரூவ் பண்றது எங்களுக்கு முடியாது அப்படின்னு பகிரங்கமா ஒத்துக்கொண்டார்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் முபா அலாவுடைய சேலஞ்சு நம்ம என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. அது வந்து நாம ஏற்கனவே முபா அலா இதே மாதிரி ஒருத்தர் சவால் விட்டுக்கிட்டு இருந்தா நம்ம முபா அலா ஏற்றுக்கொண்ட ஆள் தான், அவங்களுக்கு வேண்டாம் முபா அலா புதுசா இருக்கலாம், நம்ம இருக்கிற ஹக்கு, நம்ம இருக்கிற சத்தியம், அது ரெண்டாவது கருத்து இருக்கு. அந்த வந்திருக்காங்க முபால காயல் கொடுத்து நடந்து தெரியும், இதே மாதிரியான வேற ஒரு பிரச்சனைக்காக வேண்டி. அதனால முபாகலாங்கிறதுக்கு நாங்க எந்த நேரமும் ரெடி, ஒன்னு தெளிவா அங்க அறிவிக்கணும், எங்களுக்கு இந்த விஷயத்தை எங்களுக்கு தெளிவா நிரூபிக்க முடியாது, அதுக்கு உரிய சரியான சான்றுகள் எங்கள்கிட்ட கிடையாது, இது அல்லாட்ட உட்புன்னு சொல்லி வாங்க. அப்ப இதை டிக்ளேர் பண்ணி தெளிவா அறிவித்து விட்டீர்களே ஆனால் முபாகலாவுடைய எதை என்ன செய்வோம், அதை நீங்க சொல்லுங்க, மறுபடியும் அழைப்பு கொடுங்க, நம்ம என்ன செய்வோம், அதுக்கு போய் பதில திறமை தெளிவா அறிவிச்சிடணும். அறிவிச்ச பிறகு முபாகலாண்டு அல்லாவுடைய பொறுப்புகளை ஒப்படைச்ச பிறகு அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் இந்த டாபிக் ரெண்டு பேரும் பேசக்கூடாது. மறுபடியும் போட்டுட்டு பண்ணிட்டு முபாலா கருத்தம் கிடையாது. அல்லாவிடத்தில் ஒப்படைச்ச பிறகு இதோட சுக்கூர், அல்லாஹ் நீ பார்த்து ஒரு லானத்தை இறக்கி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அல்லாவிடத்தில் ஒப்படைச்ச பிறகு மறுபடியும் அதை வாபஸ் வாங்கிட்டு போகக்கூடாது. அதான் அதான் முபாகலாங்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் அவங்க செஞ்சார்களே ஆனால் அதையும் நம்ம செயலை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம். ரெண்டு கேள்விதான், அவங்க என்ன செய்யணும், இதை எங்களுக்கு நிரூபிக்க முடியாது சொல்லி பண்ண தெளிவா. இது விஷயமா எங்களுக்கு வந்து அது அவ்வளவுக்கு ஆதாரங்கள்லாம் கிடையாது, நீங்க கேட்கிற கேள்வி எங்கள்கிட்ட பதில் கிடையாது, என்னோட அல்லாட்ட போவோம் அப்படின்னு சொன்னார்களேயானால் அது தோல்வி ஒப்புக்கொள்ளணும். இந்த விஷயத்தில் தங்களுடைய தோல்வி ஒப்புக்கொண்டார்களே ஆனால் பிரச்சனையே முபாகலா பிரச்சனை தீர்ந்துருது. அடுத்து நான் வர்றேன், தாரீக இல்லை தாரீக இல்லைன்னு சொல்லிக்கொண்டு அபுபக்கரு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷியா அது இதுன்னு எக்கச்சக்கமான தாரீகளை சொல்லிட்டாங்க. தாரீக இல்லை தாரீக இல்லைன்னு அபுபக்கரை பத்தி பேசணும் தாரீகா இல்லையா, அலி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி பேசணும் தாரீகா இல்லையா, அவங்க வந்து முபாகலா செய்வோம்னு பேசிக்கொண்டாங்க நீங்கள, அது தாரிகா அது வகையா, வகையை கொண்டுதான் தன்னுடைய ஆதாரத்தை நிலைநாட்டணும்னு சொன்னவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா. அப்ப மனமுரண்டாக ஒன்றை சொல்வது அவங்களுடைய நோக்கம் நல்லா தெரியும் இல்லைன்னு சொன்னா மறந்தும் கூட அபுபக்கரு அலி அவங்களுக்குள்ள நடந்த முபாகலா அந்த பேசி இதெல்லாம் வரலாமாங்க, தலீலா எடுத்து வைக்கிறாங்க முபாகலா நம்ம செய்யலாங்கிறதுக்குரிய சான்றா எதை காட்டுறாங்க, அபுபக்கரு உமரு அலி உஸ்மான்னு போறாங்க. அப்ப இவங்களுக்கு நோக்கம் என்ன நமக்கு நல்லா தெரியுது, தங்களுக்கு சாதகம் வரும்போது அபுபக்கர் வேணும் உமர் வேணும் அலி வேணும் எல்லாம் வேணும், தங்களுக்கு சாதிமா முறைக்கு வேணும். சாதிமா பத்தி சொன்னா ஹதீஸ் இட்டு கட்டப்பட்டது, என்ன இட்டு கட்டப்பட்டது, ஏன் இட்டு கட்டப்பட்டிருக்கீங்க, அதுவும் ஹதீஸ் இல்லாம இருக்குது, யார் சொன்னது இட்டு கட்டப்பட்டதுன்னு, அதை ஏத்துக்க வேண்டியானுங்க, இதை ஏத்துக்கிறானே அதை ஏத்துக்கொள்ளுங்க, நீங்களும் நாங்களும் ஒப்புக்கொண்டது இதல்ல பிரச்சனை. இதை ஒப்புக்கொள்வதனால் நீங்க செய்கிற அர்த்தம் கொடுப்பதனால் ஏற்படக்கூடிய விபரீதத்தை உங்களுக்கு புரிய வைப்பதாக இருந்தால் அதை நீங்க ப்ரூவ் பண்ணியாங்க, அதுக்கு தான் கேட்கிறோம், எங்களுக்கு மனமுரண்டு கிடையாது, நீங்க செய்யற அர்த்தம் எவ்வளவு விபரீதமான ஒரு அர்த்தம் அப்படிங்கறத உங்களுக்கே புரிய வைப்பதற்கு தான் அதை சொன்ன ஆட்கள்லாம் யாருன்னு சொல்றோம். நான் கேட்கிறேங்க, சொன்னாலே ஒரு தகுதி நம்பிக்கையா இல்லாத ஆள்னு தெரியும் போது தீனிலேயே நம்ம துன்யாவில ஏத்துக்கிற மாட்டோம், துன்யாவில என்ன செய்வோம், செய்தி வந்து சொன்னா யார் அண்ணனை கூட சொன்னாக காக்கா சொல்றோமா இல்லையா, ஒரு காக்காவை பத்தி பிரபல்யமா இருக்காரு, என்ன என்ன பிரபல்யம்,
பொய்யரு ஒரு மாதிரியான ஆளுண்டு. அந்த காக்காசம் என்ன செய்வோம்? காக்காசம் தாங்களா? இது சரி வராது. உலக விஷயத்திலுங்க, தீனுடைய விஷயத்துல யாரு சொன்னா இது சொன்னா சரியான ஆள் தானா? அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு சொல்வதா இருந்தா இட்டுக்கட்டி சொல்லியிருக்கலாம் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே முனாஃபிக்குகள் இருந்தாங்களே முஸ்லீம் போர்வையில, அதுக்கு அடுத்த காலத்துல முனாஃபிக்குகளாக தானே பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க கலீபாக்கள் எல்லாம். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அப்படிப்பட்ட யாராவது நுழைஞ்சி இந்த சரக்கையை அவுத்துக்கிட்டு இருக்க கூடாது. அதனால உங்க நீங்க ஏற்றுக்கொண்ட கொள்கை பிரகாரம் உங்க கொள்கை நீங்க மாற்ற மாதிரி நாங்க சுட்டி காட்டுவாருதான். எங்களை பத்தி நீங்க பேச வேண்டிய நாங்க அந்த ஹதீஸ் எடுத்து வைக்கும் போது நீங்க எங்களை கேட்கலாம், இது சஹீஹா, இது எப்படி எடுத்து வைக்கணும்னு கேட்கலாம். ஹதீஸை எடுத்து வச்சது நீங்க, அதை அதை வைத்து உங்களுடைய எல்லா நிலைமைகளும் நிரூபிக்க கடமைப்பட்டது நீங்க. அந்த அடிப்படையில நாங்க கேட்கிறோம், இதை நீங்க எடுத்து வைக்கிறீங்களே, இந்த எடுத்து வைக்க உங்களுக்கு தகுதி இருக்குதா? உங்களுக்கு உரிமை இருக்குதா? உங்களுக்கு ரைட் இருக்குதா? காபிர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அல்லது முஸ்லீம்கள் என்று நிரூபிக்கப்பட முடியாதவர்கள், முஸ்லீம் ஜமாஅத்தில் பையத்து செய்யாதவர்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டு கூட்டா சேர்ந்து கொண்டு அதை சொன்னார்கள் என்று ஏன் நீங்கள் சந்தேகப்படல? நாங்க படாம இருக்கலாம், நீங்க ஏன் சந்தேகப்படலங்கிற நாங்க சொன்னா மட்டும் நீங்க நம்ப மறுக்கிறீங்களே? அதே மாதிரியான நிலையிலான அவங்க இருக்கிறாங்க. எங்களை எந்த பார்வையில் நீங்க பாக்குறீங்களோ அதே பார்வையில்தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. உங்க கருத்து பிரகாரம் அதுதான் நாங்க கேட்கிற கேள்வி. கேள்வி வெயிட்டான கேள்வி, அதை சாதாரணமாக்குறாங்க. இந்த கேள்விக்கு இல்ல, இந்த கேள்விக்குரிய விடையில தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. இது போக இந்த உருவ அடிப்படையில மாத்திரம்தான் இதுக்கு கவுண்டர்னு நான் சொல்ல வரல. இந்த ஹதீஸ அவங்க இந்த வகையில் எங்களுக்கு ப்ரூவ் செய்ய முடியாதுன்னு ஒப்புக்கொள்ளட்டும், அடுத்த க்வெஸ்சன் கேட்கிறோம். இதுக்கு பதில் உண்டு இல்ல எங்களை ஒண்ணு சொல்லணும். எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? இதை வந்து எங்களுக்கு அப்படி நிரூபிக்க இயலாது அப்படின்னு தெளிவா சொல்லிக்கணும். அவங்க முஸ்லீமா காசுரா நிரூபிக்க இயலாது அப்படிங்கிற செல்ல தெளிவா சொல்லிட்டாங்கன்னா அந்த வீக்னஸ் ஒப்புக்கொள்ளணும், இல்லாட்டி ப்ரூவ் பண்ணணும். சும்மா ஒன்னு ஒன்னா தாண்டி தான் அங்கே சீயாக்க உங்களுக்கு இருந்த மருக்கு அழிக்க போகிறாங்க நல்லது இல்லை. அதனால இதை தெளிவாக அறிவிச்சிருங்க, அதுல நாங்க அடுத்த கொஸ்டினை கலக்குறோம். இந்த தெளிவாக உங்களுடைய நிலைமை அறிவி ரெண்டு விஷயத்தை அறிவிக்கணும். ஒன்னும் முபாகலாதான் தீர்வுன்னு சொன்னா இந்த டாபிக் சம்பந்தமாகவே நாங்க பேச விரும்பல, எங்களுக்கு போதுமான ஆதாரம் இல்ல, நீங்க வந்து வேதனாவாதம் பண்றீங்கன்னு சொல்லுங்க, எங்களுக்கு இதுக்கு சரியான பதில் கிடையாது, அதனால அல்லாட்ட விடுவோம்னு அறிவிச்சிட்டீங்கன்னா மொத்த விவாதமும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். முபாகலா எப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணுவோம், அது தனி விஷயம். அல்லது இந்த ஒரு பிரச்சனையில் உங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டுட்டு அடுத்ததுக்கு போறீங்களா? தவறை ஒப்புக்கொண்டுங்க, அதுல இன்னும் எத்தனை விபரீதங்கள்லாம் நீ செஞ்சிருக்கிறீங்கிறத வேற வேற ஹதீஸ்களை கொண்டாந்து காட்டி நீங்க செஞ்ச அர்த்தம் கிடையாது அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால இதுக்கு பதில் உண்டு இல்ல தெளிவா ரெண்டே வாரத்துக்கு அரை மணி நேரம் பேச தேவையில்லை. இதுக்கு எங்கள்கிட்ட பதில் உண்டு, இதுக்கு எங்கள்கிட்ட பதில் இல்ல, அதை சொல்லி புடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது கேட்கிறேன் கேள்வி. அதனால ரொம்ப போட்டு பேசுறதுனால வேலை கிடையாது. அது இப்போ நாம அப்ப சொன்னோம், இந்த ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்தா கடைசி முடிவு சத்தியத்துக்கு அழைக்கிறது. அப்ப பி ஜெயலலாத்தின் அவங்க சொல்றாங்க எப்படின்னு கேட்டா பாருங்க, நேர் மாத்தி சொல்றா இவங்களுக்கு இது ஹதீஸ் இல்ல வந்த அறிவிப்பாளர்கள் முஸ்லீம்களா இல்லையா என்று நமக்கு நிரூபிக்க முடிய இல்லை, அதனால சத்தியத்துக்கு கூப்பிடுறோம் அப்படிங்கிறா. இது பிழை. இப்ப இதுல கருத்து அவங்க ஹக்கில் இருக்கிறதாகவும் நாங்க அசத்தியத்துல இருக்கிறதாகவும் எங்களுக்கு நிரூபிக்க முடியல, சத்தியத்துக்கு கூப்பிடுறன். இது குர்ஆனுக்கு நேர் முரண். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்தவர்களை கூப்பிட்டா இஸ்லாத்துக்கு வாங்க அப்படிங்களா, அவங்களுக்கு ரசூலா கிடையில விவாதம் வரும்போது ரசூலா தான் கூப்பிட்டாங்க, முபாலாவும் ரசூலா தான் முபாலா கூப்பிட்டாங்க. அல்லாஹ் வஹி இறக்கினான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, கூப்பிடுங்க, சத்தியம் அல்லாஹ்ட்ட இருந்து வந்து இதுல யாராவது விவாதித்தால் நீங்க சத்தியத்துக்கு அடையுங்கள். இப்போ எங்களுடைய வாதம் என்னவென்றால் பையத்து செய்யாதவர்கள் காவிர்கள், பையத்தை முறித்தவர்கள் காவிர்கள், பி ஜெயலலாத்தின் அவர்கள் பையத்து செய்யவில்லை, எனவே அவர்கள் முஸ்லீம் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். இதற்கு ஆதாரம் கேட்டார்கள், நாங்கள் முஸ்லீம் இருந்து ஒரு ஹதீஸையும் அகமதில் இருந்து ஒரு ஹதீஸையும் 42-13 சூறாவில் இருந்து அந்த வசன ஆயத்திலிருந்து சூறாவில் இருந்து ஒரு வசனத்தையும் காட்டினோம். இப்ப இவங்க கேட்கிறாங்க இந்த அந்த ஹதீஸை அறிவித்தவர்கள் யார், அவங்க முஸ்லீமா இல்லையா? நான் சொல்லிட்டேன் மௌத்தானால பத்தி எனக்கு என்ன தெரியும், அது ஃபிரௌன் கேட்கிற கேள்வி, அவங்க முஸ்லீமா இல்லையா எங்களுக்கு தேவையில்லையே. நான் சொல்றேன் இந்த பேனை நீளம், இந்த பேனை நீளம், இது நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இது நீங்க நீளம் இல்லை என்று சொல்வதாக இருந்தால் நீங்களா நிரூபிக்க நீளம் இல்லை? திருப்பி நீங்க என்னத்தை கேட்கறீங்க, இது நீளம் என்று நீ நிரூபி. என்னப்பா இது அர்த்தம் இல்லாத பேச்சு. நான் சொல்றேன் இது நீல பேனை, எனக்கு நல்லா கண் தெரியுது, நீங்க சொல்றீங்க நீளம் இல்லைன்னு நிரூபிங்க. பச்சை
நீங்க திருப்பேர் என்ன காட்டா இது நீளம் தான் என்று நிறுவி சத்தியத்தை தான் கூப்பிடுவேன். அப்ப வாங்க, அப்ப ஹக்கில் இருக்கிறவங்க சத்தியத்துக்கு அழைக்கிறேன். எனவே பையத்து செய்யாதவர்கள் காதல் என்ற ஹதீஸ் முஸ்லீமில் இருக்கு, அகமதுல இருக்குது, இது அல்லாஹ்வுடைய வஹி, இதை நீ ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்று நீங்க ஜமாத்துல பையத்து செய்து முஸ்லீம் ஆகி செல்லுங்க. அப்படி இல்லை, பையத்து செய்யாதவர்கள் என்பதற்கு ஆதாரம் இருந்தா நீங்க காட்டுங்க. நீங்க எங்கிட்ட திரும்பி இருக்காங்க இது ஹதீஸா இல்லையான்னு, இது அல்லாஹ்வுடைய வஹி. அப்போ இறுதியில ஒரு முடிவுக்கு வரோம். இப்போ சொல்றாங்க நான் முபாஹலாவுக்கு தயாரன், அப்ப நான் அப்படியே செஞ்சு கொள்றது எப்படி? இப்ப நாங்க சொல்றோம் பையத்து செய்யாதவர்கள் காவிர்கள் ஆதாரம் காட்டியாச்சு, இந்த நீங்க ஆதாரத்தை நீங்களே ஏற்றுக்கொள்றீங்க, பையத்து செய்யாத காவிர்கள் என்று இருக்குது அந்த வார்த்தை சரி, ஆனா இது ரசூலோட வஹிதானா? ஆனா இது வஹிதான் நாங்க சொல்றோம், சத்தியம் பண்றோம், நீங்க இல்லைங்கிறீங்களா நிரூபிங்க. உங்களால் நிரூபிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் தான் என்ன, உங்களை நாங்க சத்தியத்துக்கு அழைப்போம். அப்படின்னு சொன்னா வாங்க, எப்படி முபாகலா? இப்ப இதுல இந்த பையத்து செய்யாதவர்கள் காபிர்கள், பையத்தை முறித்தவர்கள் காபிர்கள் என்று முஸ்லீமில் வந்துருங்க. இதை நீங்க, இதை நான் சொல்றேன் வஹி, நீங்க வஹி இல்லைங்கிறீங்களா? வாங்க முபாகலா பண்ணு, முந்தி இதுல வச்சுக்கொள்வோம். அப்படின்னா அல்லது ரெண்டாவது சப்ஜெக்ட், எப்படி நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம், இது ஒரு கூட்டம் தான் இஸ்லாம், இந்த கூட்டத்தில் இல்லாதவர்கள் முஸ்லீம்கள் இல்லை, நீங்க வாங்க உபாகலா பண்ணுவோம், நீங்க ஹக்கில் இருக்கிறீங்களா? அந்த ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்ல வேண்டிய ஒரு கூட்டம் நீங்கள் தானா? சொல்லுங்க பாபு. அப்போ பாருங்க, அவங்க கேட்கிற கேள்விய இந்த நேரத்தில் அவங்க போட்டது பிள்ளை, அது அவளுக்கு ஒருவேளை வாயில தவறி வந்துட்டேனுமோ தெரியல. அவ சொன்னா எப்படின்னு கேட்டால், நிரூபிக்க முடியாதவர்கள் தான் சத்தியத்துக்கு அடைப்பார்கள். இது பிள்ளை உங்களை இப்படி இல்லை, நிரூபிக்க முடியாதவங்க ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளாட்டி அவங்களே அந்த அவங்க தான் கூப்பிடுவான் நிரூபிச்சவங்க. அப்ப நாங்க உங்கள்கிட்ட நிரூபிச்சுட்டோம், இது ஹதீஸ், சஹிஹான ஹதீஸ், அல்லாஹ்வுடைய வஹி, இதுல சந்தேகம் கிடையாது. நீங்க எப்படி எடுக்கிறீங்க அது ரெண்டாவது பிரச்சனை. அப்ப அதனால நாங்க திரும்பவும் ஜெயலலாத்தின் அவர்களுக்கு சொல்வது என்னன்னு சொன்னால், இப்ப இஸ்லாம் என்பது ஒரு கொள்கை, அது ஒரு கூட்டம், ஒரு தலைமைத்துவம், அதிலே கருத்து வேற்றுமை கிடையாது. அதனுடைய அடிப்படை குர்ஆனும் சுன்னாவும், குர்ஆன் சுன்னா மட்டும்தான், இந்த குர்ஆன் சுன்னா அல்லாதவைகள் மார்க்கம் அல்ல. எனவே இந்த அடிப்படையில் இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற கூட்டம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லீம் கூட்டம், நாங்கள் வஹியை மட்டுமே பின்பற்றுகிறோம். இதில் சேர்பவர்கள் முஸ்லீம்கள், இதில் சேராதவர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்று நாங்கள் அடித்து கூறுகிறோம். நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் இப்படி இந்த ஹக்கை இந்த ஒரு ஜமாஅத்தில் இல்லாதவர்கள் முஸ்லீம்கள் என்று காட்டுங்கள், பையத்து செய்யாதவர்கள் முஸ்லீம்கள் என்று காட்டுங்கள், பையத்தை முறித்தவர்கள் முஸ்லீம்கள் என்று காட்டுங்கள். ஆனால் உங்களுக்கு காட்டலாம், எப்ப நீங்க குர்ஆன் சுன்னாவை விட்டு வெளியில போனா காட்டலாம். எப்படி? திடீர்னு சொல்லுவீங்க, ஹுசைன் யசீதுடைய பையத்தை முறித்து விட்டார் ஆனால் முஸ்லீம், முஆவியா அலியுடைய பையத்தை முறித்து விட்டார் முஸ்லீம், அலி 6 மாசம் பையத்து செய்யவில்லை அபூபக்கர் முஸ்லீம் என்று நீங்கள் வரலாற்றை தான் கொண்டு வருவீர்கள். வரலாறு இஸ்லாம் அல்ல, குர்ஆன் ஹதீஸ் வஹி மட்டும்தான் இஸ்லாம். எனவே நாங்கள் காட்டிய ஆதாரம் வஹி, இது வஹி இல்லை என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் வாருங்கள் முபாஹலா செய்து கொள்வோம், அழைத்து வாருங்கள். உங்களுக்கு மனைவி மக்களை அழைத்து வர முடியாது, உங்களோடு பக்கத்தில் வந்திருப்பவர்கள் மனைவி மக்கள் இந்த இலங்கையில் இருக்கிறார்கள், பக்கத்தில் கூட இருக்கிறார்கள், அழைத்து வரட்டும், நாங்களும் அழைத்து வருகிறோம், நாங்கள் முபாஹலா செய்வோம். இது குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹு தஆலா நபியை பார்த்து கூறுகிறான், கிறிஸ்தவர்கள் நபியிடத்தில் வந்து விவாதிக்கு வந்த நேரத்தில் சொன்னார்கள், அல் ஹக்கு மின் ரப்பிக், சத்தியம் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது, ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி, இந்த சத்தியத்தில் யாராவது விவாதிக்க வந்தால் குல், கூறுங்கள், தானோ அழைத்து வாருங்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும், உங்களுடைய மனைவிகளையும் எங்களுடைய மனைவிகளையும், நீங்களும் வாருங்கள், நாங்களும் வருகிறோம், ஒரு இடத்திலே கூடி அல்லாஹ்வுடைய சாபம் பொய்யர்கள் மீது உண்டாகட்டும் என்று சத்தியம் செய்வோம். எனவே நீங்கள் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும், பையத்து செய்யாதவர்கள் காவிர்கள் என்பதற்கு நாம் காட்டிய ஆதாரம் குர்ஆன், முஸ்லிம், அஹமத், இது நபியுடைய வஹி, இது வஹி இல்லை என்று அவர்கள் நிரூபிக்கட்டும், இது வஹிதான் என்று நான் நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை, ஏனென்றால் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் இது ஹதீஸ்,
இது முஸ்லீமில் உள்ள ஹதீஸ் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே மீண்டும் என்னை பார்த்து இது நீல பேனை என்று சொல்லுகிறாய், நீளம் என்று நிறுவி என்றால் அர்த்தம் இல்லை, நீங்க நிறுவிங்க நீளம் இல்லைன்னு. பையத்து செய்யாத யாராவது இருந்து அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் சொன்னாங்களா அதை நிரூபிங்கன்னு கேக்குறாங்க. மாட்டோம்னு சொல்லல, நிரூபிக்க போறோம், அடுக்கடுக்கான ஆதாரங்கள் வச்சிருக்கிறோம், இன்ஷால்லா நிரூபிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையுடைய மைய கருத்தை ஏன் அவங்க விளங்காம இருக்காங்க, எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. வேணும்னு தான் இது செய்ய முடியுமே தவிர, ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம் என்றாங்க. நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியறதுக்காக இதை நல்லா தெளிவா வளர்க்குறேன். இது ஒரு அசாதாரணமான விஷயம் இல்ல. நாங்க அதை ஹதீஸ்னு ஏத்துக்கிறோமா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா, இவங்க எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் ஒரு பாரதூரமான விஷயம். என்ன பாரதூரமான விஷயம், பையத்து இல்லைன்னு சொன்னா அவர் யாரு, ஹாஃபிர், அவர் முஷ்ரிக் அப்படிங்கறது ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப பாரதூரமான ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறதா இருந்தா ஐயத்திற்கு இடமில்லாத வகையில் அதனை அவர்கள் நிரூபித்து ஆக வேண்டும். சாதாரண விஷயத்தை சொல்லலையே, பாரதூரமான விஷயத்தை சொல்றாங்க. அப்ப சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில அதை நிரூபித்து ஆகிறது கடமை. இப்ப நாம என்ன கேட்கிறோம், இன்னும் தெளிவா அடிச்சு சொல்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னார்கள் நீங்க நம்பக்கூடிய, நீங்க அதை சொன்னவர்கள் எல்லாம் பையத்து செய்தார்களா என்பதை பற்றி அக்கறை இல்லை என்று சொன்னால், அவர்கள் காவிரா இருந்தாலும் பரவாயில்லை என்று நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அப்ப காவிருடைய ரிவாயத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று தெளிவாக டிக்ளேர் பண்ணுங்க. அதையாவது உங்களுடைய ஆதாரமா மாத்திக்கணும். அதை பற்றி அக்கறை இல்லை என்று சொல்லலாம். எப்ப சொல்லலாம் தெரியுமா, அவங்கள நம்ம சம்பந்தப்படுத்தாட்டி. இப்ப சம்பந்தப்படுத்துறீங்களே, அதாவது முஸ்லீம்ல இருக்கு, நீங்க சம்பந்தப்படுத்துனீங்க, எதுக்காக அவங்களை பத்தி பேசுறோம். இந்த ஹதீஸ நான் ரசூலுல்லாஹிட்ட கேட்டேன்னு நீங்க சொன்னா இவனு உமர் யார் கேட்க மாட்டோம் உங்கள்கிட்ட. நீங்க என்ன சொல்றீங்க, இவனு உமர் இதை சொன்னாங்க, ஓஹோ அது யார் இவனு உமர், கேட்குவோமா இல்லையா. இவனு உமர் சொன்னாங்கன்னா இவனு உமர் உங்களுக்கு அண்ணனா, உங்க தம்பியா, உங்க கூட படித்தவங்களா, என்ன இவனு உமர் சொன்னாங்கன்னா யாரு பாது, கேட்குவோமா இல்லையா. அப்ப நீங்க அந்த ஹதீஸ்ல இவனு உமரை சம்பந்தப்படுத்துனீங்க, அவர் யாருன்னு கேட்கிறோம், அல்லது நாபியை சம்பந்தப்படுத்துனீங்க, முஸ்லீம்கிற கிதாபை சம்பந்தப்படுத்துனீங்க, அவங்கெல்லாம் யாரு, நாங்களா கலப்பணம் புதுசா. இந்த ஹதீஸ் நீங்க சொல்றீங்க, சொன்னது யாருன்னு கேட்டா என்ன நாள் சில ஆளுக்கு பட்டியல வாசிக்கிறீங்க, வாசிச்சுதான் தாரிது. அவங்கள வாசிக்காம சமயத்துவும் என் ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போங்க. நானே இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டேன் நீங்க சொன்னா மாத்திரம்தான் இந்த பேச்சு வராது. இந்த கேள்வியை எழுப்ப செய்கிறது நாங்களா நீங்களா, நீங்க தான் சொல்றீங்க முஸ்லீம்ல இருக்குது, ஒன்பது தடவை சொல்லிட்டீங்க முஸ்லீம்ல இருக்குது. என்ன முஸ்லீம்ல இருக்குது, ஒரு முஸ்லீம்ங்கிற ஒரு ஆள் வாழ்ந்தாரு, அவர் ஒரு புத்தகம் எழுதினாரு, அது ஒரு தாரிகி. நாங்க எங்கிற முஸ்லீம்டா யாரு, முஸ்லீம்ல யாருங்க, எந்த வருஷத்தில் உள்ளவர், என்ன அவருக்கு, அவருக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம், அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், முஸ்லீம் சொன்னா உங்களுக்கு என்ன, எத்தனை பேர் உலகத்தில் இருந்திருப்பாங்க, முஸ்லீம் சொன்னாரு அவர் சொன்னார்னு சொல்றீங்க. நாங்க இதே அடிப்படையில வந்து சாதி இமாம் பற்றிய ஹதீஸ் மட்டும் மோகம் தோண்டிங்க, அது என்ன மோகம், அதையும் பேசாம விட்டுருங்க, அவங்களே அனுப்பாதீங்க. சாதி இமாம் ஆலிம குறைசின் எவ்வளவு திபாக்கள் அவர்கள் எழுவமா உலகம் பூரா இல்முகள் எப்படி பரவ செய்வாரு சாதி இமாம், இது மோகம் நீங்களும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க. மோகம் அல்லாவுடைய ரசூல் உங்களுக்கு சொல்லிட்டு போனாங்களா, மோதுன எப்படிங்க தீர்மானிச்சீங்க, இவர் சரியில்லை அப்ப மட்டும் பார்த்தாங்களாம், அவர் சரியில்லை மோதுன்னு முடிவு கொண்டிருக்கும் போது மாத்திரம், இவர் சரியில்லை அவர் சரியில்லை இவர் சரியில்லை இது சரியில்லை அப்ப மட்டும் அதை பத்தி பேசுறீங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக யாரு சொன்னாலும் எவர் சொன்னாலும் எதை சொன்னாலும் ஒப்புக்கொள்வோம்னு ஒரு பொது உசுல சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. அவன் வாயில தான் சொல்லிட்டு போட்டோம் அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்க, அதுக்கு ஒரு வரையறை வேணாமா, அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்கன்னு நீங்க சொல்றதா இருந்தா உன்னை பிடிச்சி மோதுங்கிறீங்க, உன்னை பிடிச்சி சரியானதுங்கிறீங்க. ஏப்ப இது சரியானதுன்னு நீ எப்படி தீர்மானிச்சேன்னு கேட்டா பதில காணாம், இது இட்டு கட்டப்பட்டதுன்னு எப்படி தீர்மானிச்சேன்னா பதில காணாம், பதில் உள்ளுக்குள்ள இருக்கு அவங்களுக்கே தெரியுது, தாரீக அடிப்படையில் தீர்மானிச்சு இருக்கிறோம்னு உள் மனசுல இருக்குது. இல்லாட்டி என் முஸ்லீம பேசுறாங்க, உள் மனசுக்குள்ள இருக்குதுங்க, சொல்ல முடியல, என் உள்ளுக்குள்ள ஒத்துக்கிட்டு வெளியே சொல்ல வேண்டியானுங்க, அல்ல ரெண்டு தானே இருக்க முடியும். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது உண்மையா இருந்தா ஒன்று நீங்க கேட்டிருக்கணும், அல்ல வேற யாராவது சொன்ன ஆட்களை வச்சு நீங்க முடிவு செஞ்சு ரெண்டுல ஒண்ணு உண்மையா இருக்க முடியும். அப்ப ஒண்ணு இதை ஒத்துக்கலன்னா அதை ஒத்துக்கிறங்க, அதை ஒத்துக்கலன்னா இதை ஒத்துக்கிறங்க, உள்ளத்துல உள்ள வெளிப்படுத்தீங்களே, வெளிப்படுத்த தயங்குறீங்க. காரணம் என்ன, உங்க விவரம் வெளுத்து போயிடும், நீங்க என்ன மாதிரி விளையாட்டு பண்றீங்கிற தாய வெளுத்துல பாயிண்ட் இருக்குது, அந்த ஒரு பாயிண்டுக்காகத்தான் அவங்க என்ன செய்யறாங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. ஏன் தேவை, அதான் தேவை, இப்ப அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். குரானேசு குரானேசுன்னு சொல்லிட்டு பேனாவை கையில் எடுத்துக்கிட்டு இது நீளம்னு நான் இது குரானேசா நான் கேட்கறேன், ஒரு பாயிண்டை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி இதை நான் நீளம்னு சொல்றேன், நீளம்னு நான் சொன்னோட என் வேலை முடிஞ்சிருச்சு, அது வந்து வெள்ளைன்னு சொல்லி பச்சைன்னு சொல்லி தெய்வில்லாத தான் நிரூபிக்கணும்னு சொன்னார், இது குரானாங்கிறேன், இது சுண்ணாவா. அப்ப குரான் சுண்ணாண்டா அதை என்ன பேசலாமா, நான் ரொம்ப கருகேசா இருக்கணுமா இல்லையா, அதனை நான் கேட்கறேன், அதாவது ஒழுங்கா சொல்லப்பட்டுச்சா,
அதாவது ஒழுங்கா சொல்லப்படுது. நான் சொல்றேன், உமர் அலி ஒரு படு பொய்யர் சொல்றேன். இப்ப என்ன வேலை அவங்க முடிஞ்சிருச்சான், பொய்யர் இல்லைன்னு அவரை நிரூபிக்கணுமா? என்னங்க இது பொய்யர்னு நீங்க என்ன கேப்பீங்க? ஏன்பா பொய்யருங்கிற அவர் என்னத்துல பொய் சொன்னாரு? யாரு குற்றம் சுமத்துறாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணுங்கிறது சாதாரண ஆளுக்கு தெரிஞ்ச உண்மைங்க. இது பேனா பச்சைன்னா பச்சையா எப்படி பச்சைங்கிற பச்சைக்கெல்லாம் தண்ணியில் வராதுங்க பதி. அதெல்லாம் தெரிஞ்சது கலர்லாம் கண்ணால பார்த்து செய்யறதுமா போய் ஆதாரம் பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் பேச்சு ஒரு விஷயம், கருத்துக்களை பேசுவதற்கு தான் விவாதமே தவிர இவர் கலர் பச்சைக்கு பேசுறாரு. கலர் பச்சையில போய் வேணாவது விவாதம் பண்ணிட்டு இருப்பானா? உருட்டு போயிடா இருந்தா அவனுக்கு என்ன செய்வோம்? பச்சை என்று கலங்களும் வைக்க முடியாது. பேனாவுடைய கலரை வச்சுக்கிட்டு தான் பேசல. ஒரு கருத்து சொல்லுங்க, நான் ஒரு கருத்தை சொல்றேன். உமர் அலி ஒரு பொய்யர், உமர் அலி ஒரு முஷ்ரிக், உமர் அலி ஒரு பிராடு பேர் வழி நான் சொல்றேன். சொல்லிட்டு உட்கார்ந்தா உண்மையாயிருமா? யார் அதை ப்ரூவ் பண்ணணும்? சொன்ன நான் ப்ரூவ் பண்ணணும். ஏப்பா உமர் அலி பொய்யருங்கிற உனக்கு அவருக்கு என்ன பக? எந்த தலையில் அடிப்படையில் சொல்றேன் கேட்கறது இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா உமர் அலி பொய்யர் நான் சொல்லிட்டு உட்கார்ந்துடலாமா? அவர் தான் பொய்யர் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு இருப்பாங்க. இது எப்படிங்க இங்கேயா இருக்க உலகத்துல? உலகத்தில் உலக உலக வழக்கத்தில் அவங்க ஒரு கோர்ட்டில் வந்து குற்றவாளி குற்றம் சுமத்தப்பட்டா யாரு யாருன்னு நிரூபிக்கணும்? குற்றம் சுமத்தப்பட்டு நிற்கிறான் அவங்க நிரூபிக்கணுமா? திருடினான் ஒருத்தவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டுருங்க, நீ திருடலான்னு நிரூபிச்சாங்கன்னா காப்பான உலகத்தில் திருடினான் என்பதற்கு தான் போலீஸும் சாட்சியங்களும் ரிக்கார்டும் கத்தியும் அருவாளும் அவன் போட்டு செருப்பும் சட்டையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுற இருக்கு. எவன் குற்றம் சுமத்தினான் அவன் தான் செய்யணும். அதனால் நிரூபிக்கிற கடமையை தனக்கு இல்லைன்னு போறாங்க பாருங்க. எவ்வளவு பாரதூரமான குற்றச்சாட்டை சுமத்தி போட்டு திருடங்கிறத விட கொலகாரங்கிறத விட கடுமையான காவிருங்கிற ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை சுமத்தி போட்டு எனக்கு நிரூபிக்க தேவையில்லைன்னா என்னங்கிறது? ஒரு சாதாரண குற்றச்சாட்டுக்கு போக முடியுமா? நம்ம அறிவு உங்களோட அறிவு ஏற்றுக்கொண்டுதா இவ்வளவு பயங்கரமான ஒரு காபிருங்கிற ஒருத்தனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுறோம், வெளியே உள்ளவன் சொல்றோம், இது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்றோம். சந்தேகத்திற்கு இடம் இல்லாம, இரண்டாவது கேள்விக்கு இடம் இல்லாம, ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல கடுகளவு கையம் இல்லாத வகையில படப்படந்து அடிச்சு வேக வேணாமா? இத என்ன இவ்வளவு தயக்கம், இவ்வளவு தடுமாற்றம்? அப்ப நான் கேட்கிறேன், மோதுவான ஹதீஸ்னா என்ன? அதே நீங்க ஏத்துக்கிறீங்க, யார பத்தி ஏத்துக்கிட்டீங்க? ஒரு ஹதீஸ மோது கொண்டீங்க, அதுக்கு தெளிவா எனக்கு பதில் வேணும். சாதி இமாமை பற்றி சொன்ன ஹதீஸ் மோது ஒண்ணு இட்டு கட்டப்பட்டது. நீங்க இட்டு கட்டப்பட்டது என்று சொல்லி எதன் அடிப்படையில் முடிவு செய்தீர்கள்? உங்களுக்கு வந்த வகை அடிப்படையிலையா சொல்லுங்க, அல்லது அதில் இடம்பெற்றிருக்கிற அறிவிப்பாளர்கள் அடிப்படையிலையா? தெளிவா பேசணும். எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த உலட்டிக்கிட்டு போறதா இருக்கக்கூடாது. முபாகலா விஷயம் தெளிவா அறிவிக்கணும். இப்படி இல்லைன்னா அப்படி செஞ்சுக்கிறோம் அப்படின்னா முபாகலான்னு வந்து திருப்பிட்டு அவசியம் வந்துடணும். இப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, இது சாதாரண விஷயம், நீங்க சுமத்துற குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு இல்லை. உலகத்தில் உள்ள சொன்னாங்க, உலக மக்கள்ல பெரும்பாலான மக்கள் எல்லாம் இதை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. இந்த ஹதீஸ் ஒரு வாசகத்தை பயன்படுத்துறாங்க சென்ற 10 நிமிடத்துல. அப்ப உலகத்தில் உள்ள மக்களை பத்தி உங்களுக்கு நான் கடமை? உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஹதீஸ் ஏற்றுக்கிட்டாங்களா? அந்த காவிர்கள்லாம் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் காவிராகி போட்டவங்க, காவிராகிட்டு உட்காந்துட்டு உலக மக்கள் எல்லாம் ஹதீஸ் ஏற்றுக்கிட்டாங்களா? உலக மக்கள் தான் காவிரா போயிட்டாங்களா எல்லாருமே? ஜமாத்துல் முஸ்லிமீன் இல்லையா? அங்க ஒரு இமாம் இல்லையா? அவங்களுக்கு ஒரு பையத்து இல்லையே? இருக்குன்னு ஒரு குரூப் இல்லையே? அதனால இந்த மாதிரியான விஷயத்துல நான் கேட்கிறேன், அபூபக்கர் அலி அல்லாஹ்வர்களை பற்றி பேசும்போது அது தாரீகு, உமர் அலி அல்லாஹ்வர்கள் சம்பந்தப்பட்டது பேசும்போது அது தாரீகு, அதுவும் நாம பேசும்போது தாரீகு, அவங்க பேசும்போது அது தாரீகு இல்ல. அது சொன்னா அதே நேரத்தில் இட்டு கட்டப்பட்டதுன்னு வருத அவன் வர்றான் இவன் வர்றான்ட்டு இதை பேசுறது தாரீகு, இதை ஏத்துக்குவாங்களாம். சுபஹானல்லாஹ். இப்ப சஹாபாக்கள் சம்பந்தப்பட்டதைய நிராகரிக்கணும், சஹாபாக்களுடைய கருத்தை தனியில ஏத்துக்க வேண்டியது இல்ல. அதை பேசும்போது மாத்திரம் சரி, அது ஒண்ணு சரி. அதே மாதிரி அவங்க சாதி இமாமுடைய சம்பந்தப்பட்ட ஹதீஸ் மௌது என்பதை எப்படி மௌதுன்னு நிரூபிக்கணும், பாரத்துக்கு தேவைப்படுது. இப்ப அடுத்தபடியாக அல்லாஹ் முதல்ல குதிரையை படைத்தான், அப்புறமேல குதிரையை ஓட விட்டான், அதுல இருந்து வேறு வேற்று வேறு வேலும் தன்னை படைத்துக் கொண்டான் அப்படிங்கிற ஹதீஸை எப்படி மௌதுவும் என்பதையும் அவங்க ரெண்டையும் நிரூபிக்கணும். அப்பதான் என்ன ரூட்ல ஹதீஸ்னா என்ன, குர்ஆன் சுன்னா பின்பற்றுறதுன்னு சொன்னா சுன்னாடா என்ன? அவன் ரசூலுல்லாஹி சொன்னாங்கன்னு சொன்னதெல்லாம் ஏத்துக்கிறது? அதுக்கு வரமுறை வேணுமா? ரசூல் சொன்னாங்க, நீ எதை வச்சு தீர்மானிக்கிற, இந்த அடிப்படையில் முடிவு பண்றதுக்கு ஒரு அளவுகள் வேணாமா? அந்த அளவுகளை தெளிவா எடுத்து வச்சுட்டு குர்ஆன் சொன்ன அடிப்படை நான் கேட்கிறேங்க. குர்ஆன் சொன்ன ஆதாரம் தான் அடிச்சு, குர்ஆன்ங்கிறது சந்தேகம் இல்லை, பிரச்சனை இல்லை. சுண்ணாண்டு எப்படி தீர்மானிக்கிறோம்? வரையறை வேணுமா இல்லையா? அந்த வரையறைக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய கொள்கைக்கு மாத்தமா இருக்குது. இந்த கொள்கைக்கு உடன்பட்ட ஒரு வரையை எடுத்து வைங்க, இதான் நாங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ள முடியும். கடைசியா சொல்லுவோம், இந்த பேச்சுகளை பார்க்கும் போது தெரியும் நமக்கு எந்த பதிலும் சொல்லலாம இருக்கிற மாதிரியும் இல்லையா? ஒரு ஜாதி பேசுறா, ஆனா நீ அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, இத்தப்பில்லா, நீ அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. ஆனா உள்ளத்துல நமக்கு அவ்வளவு பத்தி ஒரு கோபம் இல்லை பாத்தீங்களா? நான் தௌஹீத்ல இருக்கும் போது, முந்தைய நான் ஜாஹிலியத்துல இருந்த தௌஹீத்ல, அப்ப இவருடைய பீஸ் ஆயிரக்கணக்கான பீஸ்களை அடிச்சு நாங்க தௌஹீத்ல பரத்தி நிறைய இந்த புராதி அவங்ககிட்ட பார்வையில புராதி முஸ்லீம்களை தௌஹீத் முஸ்லீமா மாத்தி அனுப்பணும். அப்ப நம்ம ஜாஹிலியத்துல இருந்த இஸ்லாத்துல இல்ல, அதை விடுங்க, மனசுல ஒண்ணும் இல்ல, நீங்க நினைச்சிடாதீங்க.
ஆனா அவட கதைகள் அப்படித்தான் பார்க்கும்போது விளங்குது. என்னமோ ஆதாரங்கள் நிரூபித்த மாதிரியே. அப்படி முதலாவது நாங்க அந்த சாதியை சரித்திரம் இதெல்லாம் சொன்னது எதுக்கு? ஆதாரத்துக்கா? நாங்க சொன்ன இதெல்லாம் நீங்க ஆதாரமாக எடுக்கிறீங்க எடுக்காதீங்க, உங்களுக்கு படிப்பினைக்கு சொல்றோம். நீங்க எடுக்காதீங்க, குர்ஆன் சுன்னாவோட நின்று கொள்ளுங்கிறான். நீங்க திருப்பி அதை பிடிச்சிட்டு மக்கள் சும்மா ஜாதி பண்றதுக்கு நினைக்கிறேன் கொண்டு வாங்க. நான் அதுதான் கொண்டுதான் நாங்க தான் சொல்றோம். அட்டிச்சு குர்ஆன் சுன்னா வரலாற்றுக்கு போகாதீங்கிறோம். நீங்க திரும்ப வந்துட்டு நம்மளுடைய இந்த வரலாற்று நிரூபிக்கிறதுக்காக நீ சும்மா வந்து இது பண்ற அர்த்தம் இல்லாத கதை. அடுத்தது உங்க கேக்குறா இந்த முந்தின ஆளுக்கெல்லாம் காசிருந்து சொல்லு. நான் சொல்றேன் எனக்கு என்ன திராவு கேட்கும் போது மூசா நபி சொன்னாங்க அல்லாவுக்கு தான் தெரியும்ட்டாங்க மௌத்தாவனால. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும் அவங்க நான் யாங்காக இருக்கிறேன் எனக்கு தேவையில்லை. ஆனா முஸ்லீம் யாரு பையத்தி செய்தவங்க. அப்ப எங்களுடைய தலை எங்க என்ன? அடுத்தது கேட்டா இடையில இந்த சாஃபி வந்து ஒருவர் வருவார் வழிகெடுப்பார், அபூ ஹனிஃபா என்று வருவார் மக்களின் ஒளிவிளக்கு என்று ஒரு விட்டு கட்டப்படார் இவங்க கட்டின இது. அடுத்தது என்ன குதிரையில வேறு வடிஞ்சது இதெல்லாம் விட்டு கட்டப்பட்டு நிரூபிக்கணுங்கிறாக. இது எங்களுடைய தலையங்கம் இல்ல. எங்களுடைய தலையங்கம் என்னவென்றால் பி ஜெயினுலாப்தீன் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் முஸ்லீம்கள் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். முஸ்லீம்கள் இல்லை. ஏன் இவர்கள் பயத்து செய்து முஸ்லீம் கூட்டத்தில் நுழையவில்லை? இதற்கு ஆதாரம் கேட்டார்கள். நாங்கள் மூன்று ஆதாரங்களை காட்டிவிட்டோம். இப்போது இந்த இந்த வரலாறுகளை நாங்கள் ஏன் எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறோம் என்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறார் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிழூன். நாம் இந்த குர்ஆன் ஹதீஸை நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம். இந்த குர்ஆன் ஹதீஸை தவிர உள்ள வரலாறுகள் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கவில்லை. எனவே அல்லாஹ் பாதுகாக்காத ஒன்றை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான் அல்லாஹ் இறக்கியதை மட்டும் பின்பற்றுங்கள். இவர்கள் கேட்கிறார்கள் இந்த பையத்தை செய்யாதவன் காஃபிர், பையத்தை முடித்தவன் காஃபிர் என்று வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்கள் எல்லாம் யார் என்று இது வரலாற்றில் வருகிறது. இந்த வரலாற்றை கொண்டு நிரூபிக்கும்படி கேட்கிறார்கள். எங்களுக்கு தேவையில்லை. நான் தெளிவாக அவருக்கு சொல்லிவிட்டேன். அதாவது சொன்னார்கள் ஒருவன் திருடன் என்று சொன்னால் நான் ஒருவனை திருடன் என்று சொல்லுகிறேன். அவர்கள் சொன்ன உதாரணம் தான், நாங்கள் குர்ஆன் சொன்னால் விட்டு போவதில்லை. ஒருவன் திருடன் என்று நான் சொன்னால் அவன் நான் திருடன் இல்லை என்பதை அவன் தான் நிரூபிக்க வேண்டும். நான் திருடவில்லை, நான் திருடன் என்று சொல்லுகிறேன், என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது. கேட்பான் நான் எப்பொழுது திருடுவேன்? நீ நேற்று 10 மணிக்கு திருடினாய். கேட்டுவிடக் கூடாது குர்ஆன் சுன்னாவாய். அவர்களுக்கு மறுப்பு நான் நேற்று 10 மணிக்கு கண்டேன் என்று சொல்லுகிறேன். இப்போது அவன் திருடன் இல்லை என்று சொன்னால் அவன் திருடவில்லை என்று ஆதாரம் காட்ட வேண்டும் அல்லது சத்தியம் செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் நான் பிஜே அவர்களை முஸ்லீம் இல்லை என்று கூறினேன். நீங்க முஸ்லீம் இல்லை, ஆதாரம் குர்ஆன் சுன்னாவில் காட்டிவிட்டேன். அவர்கள் தான் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். இந்த விவாதத்தில் குர்ஆன் சுன்னா மட்டுமே முன்வைக்கப்பட வேண்டும். எனவே அவர்கள் முஸ்லீம் இல்லை என்பதற்கு குர்ஆன் ஹதீஸின் ஆதாரத்தை வைத்து விட்டேன். தெளிவான குர்ஆன் ஆயத்தை 2 ஹதீஸ்கள், இது அல்லாஹ்வுடைய வஹி. நான் பிஜே இடத்தில் கேட்பது என்னவென்றால் பிஜே லாபின் அவரிடத்தில் இந்த நான் என்னுடைய வாதத்திற்கு ஆதாரத்தை தந்துவிட்டேன். நீங்க ஒத்துக்கொண்ட நீங்கள் தான் சொன்னீர்கள் குர்ஆன் சுன்னாதால் முன்வைக்கப்பட வேண்டும். நான் குர்ஆன் சுன்னாவை முன்வைத்து விட்டேன். பையத்து செய்யாதவர்காக பையத்தை முறித்தவர்காக நீங்கள் பையத்து செய்யவில்லை, முஸ்லீம் இல்லை. இது அல்லாஹ்வுடைய வஹி, இது அல்லாஹ்வுடைய வஹி இல்லை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அப்படி நீங்கள் நிரூபிக்கவில்லை என்றால் நாங்கள் வழங்கிய தீர்ப்பு தான் உங்களுக்கு. பிறகு நாங்கள் தான் உங்களை அழைப்போம் வாருங்கள் முபாஹலாவ் சத்தியம் செய்வதற்கு. எனவே அப்படி என்றால் இப்போவே முடித்துக் கொள்ளலாம். இந்த விவாதம் நீடிக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? கிறிஸ்தவர்கள் வந்து அவர்கள் நாங்களும் முஸ்லீம்கள் என்றார்கள். அப்போது நபி அவர்கள் வாருங்கள் முபாஹலாவுக்கு என்று அழைத்தார்கள். அப்படி என்றால் இப்போதே நாம் இதை முடித்துக் கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை முடிவு செய்வோம். நாங்கள் எங்களுடைய மனைவி மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வருகிறோம். அவர்களோடு சேர்ந்து இருப்பவர்கள் அவர்களும் மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு வரட்டும். இதே இடத்தில் வைத்து முபாஹலா செய்து கொள்வோம். இந்த முபாஹலாவுக்கு பிறகுதான் தெரியும் இது குர்ஆன். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன கேட்கிறார்கள்? இந்த ஹதீஸை அறிவித்த இந்த அறிவிப்பாளர்கள் முஸ்லீம்களா இல்லையா என்னிடத்தில் கேட்கிறார்கள். இதற்கு நான் விடையளிக்க வேண்டிய தேவையில்லை. நான் குர்ஆன் சொன்னாலும் உங்களுக்கு ஆதாரம் காட்டிவிட்டேன். இந்த ஹதீஸை நீங்களும் ஏற்றுக்கொள்கிறீர்களே ஹதீஸ் என்று மீண்டும் நீங்கள் இதை நிறுவி என்று ஏன் கேட்கிறீர்கள்?
சொல்லுகிறாக இது நிரூபிக்க போனால் என்னமோ வரமா, அந்த இவருடைய உள்ளத்துல இருப்பது வெளியாகி விடுமா. அல்ல அப்படி என்றால் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில், தரத்து வீக்கும் சதாசம், நான் உங்களுக்கு மூன்றை விட்டு செல்கிறேன், குர்ஆன் ஹதீஸ் வத்தாரி சொன்னார்களா? ஏன் சொல்லவில்லை? மறந்து விட்டார்களா? இல்லை, மறக்கவில்லை. இரண்டைத்தான் சொன்னார்கள், குர்ஆன் ஹதீஸ். எனவே இந்த குர்ஆன் இந்த ஹதீஸ்ல வருகின்ற ஒரு ராவி யஹ்யா, இவர் யார்? யாருக்கு தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? இவரை நான் முஸ்லீமா இல்லையா? அது நமக்கு தேவையில்லை. இது வரலாறு. எனவே நபி அவர்கள் சொன்னது விட்டது ரெண்டு தான், குர்ஆன் ஹதீஸ். அல்லாஹ்வு தஆலா குர்ஆன் கூறுகிறான், இத்தபியும் மா உன்ஸிலே, அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கியதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். எனவே இந்த குர்ஆனும் சுன்னாவும் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. எனவே பி ஜெயிலாப்தீன் அவர்கள் முஸ்லீம் இல்லை என்றும் இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்றும் நாங்கள் அழைக்கிறோம். அவர்கள் கேட்கிறார்கள், நான் முஸ்லீம் இல்லை காதல் என்பதற்கு ஆதாரம் காட்டும். அவர்களே சொன்னார்கள், ஆதாரம் காட்டும் போது நீங்கள் குர்ஆன் சுன்னா மட்டும்தான் காட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஆதாரம் காட்டுகிறோம். மண் மாத்த வலைசகி உணக்கையே பையத்துன் மாத்த மீத்தத்தன் ஜாகிலியா, எவருடைய கழுத்தில் பையத்து இல்லையோ அவர் ஜாகிலியத்தில் மரணிப்பார், காதிராக மரணிப்பார். மண் ஹலா மினல் ஜமாத் யகீத சிபிரின், இப்படி இந்த ஜமாத்தில் இருந்து பையத்தை முறித்துக் கொண்டு ஒருவர் வெளியிலே போனால் பக்கத்து ஹலிபத்தல் இஸ்லாமின் உணக்கையே, கழுத்தில் இருந்து இஸ்லாத்தின் வலயத்தை தூக்கி எறிந்து விட்டார், முஸ்லீம் இல்லை. ஆயத்தில் வருகிறது, கபுராதல் முஷ்ரிகீன மாத்ததுவும் இல்லை. ஒரு முஸ்லீமுடைய கொள்கை என்னவென்றால் அந்த முஸ்லீம் இந்த அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவார், அவர் பிரிந்து விட மாட்டார், அவர்கள் ஒரு கூட்டமாக இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற கூட்டத்தில் ஒருவர் சேர்ந்து கொள்ள வேண்டும், சேராதவர் முஷ்ரிக். கபுராதல் முஷ்ரிகீன மாத்ததுவும் இல்லை, நீங்கள் அழைக்கின்ற இந்த அழைப்பு முஸ்லிக்கின்களுக்கு பாரமாக இருக்கும். எனவே அவர்கள் முஸ்லிக் என்றும் காதல் என்றும் சொல்லுகிறோம். இதற்கு தெளிவான ஆதாரத்தை காட்டிவிட்டோம். இது ஆதாரம் இல்லை என்று நீங்கள் நிரூபிங்க, இது வகி அல்ல என்று நீங்கள் தான் நிரூபிக்க வேண்டும். இது பிழை என்று சொல்ல முடியாது. நான் சொல்லுகிறேன் இது வகி, நான் வகியை கொண்டு உங்களுக்கு ஆதாரம் காட்டுகிறேன். நீங்கள் தான் சொன்னீர்கள் குர்ஆன் சுன்னா என்று சொல்லிவிட்டு இப்போது வருகிறீர்கள், இந்த குர்ஆன் சுன்னாவை எப்படி விளங்குகிறீர்கள்? அது இரண்டாவது சத்தியம். அப்படி என்றால் அதை நீங்கள் ஒரு தலையங்கமாக வைத்துக் கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் என்ன வாருங்கள், ஒரு அந்த விவாதத்தை நான் வைத்துக் கொள்வோம். குர்ஆன் ஹதீஸை எப்படி விளங்குவது அது வேறு ஒரு சப்ஜெக்ட், அதை நாங்கள் பிறகு வைத்துக் கொள்வோம். இப்போது இந்த சப்ஜெக்டை முடிக்க வேண்டும். நீங்கள் நாங்கள் காட்டிய இந்த ஆதாரத்தை ஆதாரம் இல்லை என்று சொல்லுங்கள். அப்படி இல்லை, நீங்கள் அல்லாஹ்வை மீது சத்தியம் செய்யுங்கள் பார்க்கலாம், நீங்கள் காட்டியது வஹி அல்ல. அப்படி இல்லை என்றால் நாங்கள் சொல்லுகின்றபடி, இந்த குர்ஆன் சொல்லுகின்றபடி உங்களுடைய சகாக்களுடைய மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு முடியாது, நாங்களும் அழைத்து வருகிறோம், முபாஹலா செய்து கொள்வோம், அல்லாஹ்வுடைய தாகம் பொய்யர்கள் மீது உண்டாகட்டும் என்று. நாங்கள் சொல்வது ஹக், இது சத்தியம், இது குர்ஆன் வஹியை மட்டும் பின்பற்றுகின்ற கூட்டம். நீங்கள் வஹியை பின்பற்றுவதில்லை, நீங்கள் இந்த முஸ்லீம் ஜமாஅத்தில் இல்லை, நீங்கள் பைஅத் செய்யவில்லை, எனவே முஸ்லீம் இல்லை. நீங்கள் நிரூபியுங்கள் பார்க்கலாம், இது வஹி இல்லை என்று.